சாமி வெள்ளத்தை போட்டதன்ன பானக அண்ணா அண்ணக்கா நான் இனிக்கினோ இனிக்கினா மனம் இனிக்கினோ இனிக்கினா அப்படி எல்லாம் அண்ணாதா பானக மாறும் சார் இருக்கட்டா ஐயா இப்ப வந்திருக்கே ஐயா ஊர் என்ன எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் நீ எங்க இருந்து வர உங்களுக்கு என்ன தெரியுமா ये
தந்தை காசியோ முனிவருக்கும் ஆமா எங்கப்பா ஒரு சாமியார் முனிவர் முனிவராய் அப்பா கல்யாணமே பண்ணீங்க பாராட்டுங்க ஏய் உங்க அப்பா உங்க அப்பா அப்பா ஏ தந்தை காசியோ முனிவருக்கும் ஏ தாயாக இருக்கே குடி ஆடி அம்மையா இருக்கும் ஆமா பிள்ளையாக பிறந்தவையோ ஏ பேரனே ஏ வேலந்திர மன்னே ஏங்கமா வேறாஜா உன் தாயாரும் பெற்ற அத்தனை பிள்ளையுமே அரக்க குழந்தைங்க ஆனா தேவ பட்டத்தை ஆளு மடவுக்கு உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க பாத்தியா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படி தேவதிர மன்னர் சிரிக்கிறே என் நாட்டை நான் எப்படியாட்ட மயிலாடு
எங்க அம்மாவுக்கு ஒரே ஆமலியா சரி சரி அடிட்டோம் அனாவசியமா அடிக்காதே என் பெருநாட்டி முட்டுறதனாலா அப்ப நம்ம அடிக்குறாரு இன்னைக்கு பிரதனாலா சரிப்பா இருடா அத மட்டும் இல்ல ஆமா ये ना आई था 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 அங்கங்க பறந்துச்சில்ல அது மனிதர் இருக்கறாங்களே ஆமா முடியறங்க முடியறங்க ஏவங்க மிஸ்ஸிங் அப்படி ஜனங்க நடமாட்டமா இருக்கற இடத்திலே உட்காரு அம்மா உயிர் சேத செய்யு என்னைய வாங்க மலைகள் பேரு பறந்து சென்று மனிதர்கள் அம்மாதான் ஆமா இறந்து விடுவாங்க ஆமா அதே தாங்க தேவர்களை நிதித்தி எங்கள ஆச்சிலே அந்த மலைக்கு ஏக்கி இருந்தனா நாளையும் கலியுகம் இன்னாலேயே தேவர்களும் கலியுக பிரதேவுண்டால ஆமா இந்த கலியுகத்த மக்கள் இல்ல அகப்பட்டது ஆமா பறந்து கொண்டு அழித்து விடும் ஆமா அதற்காக தேவர்களை பார்த்து வஜராயுதமாக செய்து கொடுத்தார்கள் இந்த வஜராயுதத்தை வைத்து அந்த மலை அகப்பட்டது அதுதான் ஊருல கொரோனா காமிச்சிங்கறாங்க அப்படியே இல்லையா
சாமி தேவிந்திராணி இன்ன நாளையில்
அரண்மனை இருக்கக்கூடிய தேவியை அழைத்திருக்கிறாயே அழைத்திருக்கிறாயே என்ன காரணம் எதுக்காக அழைத்திருக்கிறாய் தேவி மன்னா என் நாளையே ஆமா உன்னை எதுக்காக அழைத்திருக்கிறேன் எதுக்காக அதை சொல்ல வேண்டும் ஆமா சாமி கேளு மன்னா இந்திராணி சொல்லுகிலே சாமி என் நாளையில் ஆமா உன்னை நான் எதுக்காக அழைக்க வேண்டும் எதுக்காக என்ன காரணம் என்று கேட்கிறாய் சொல்லுகிலே சாமி என் நாளையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அசுரர்கள் ஆட்பட்ட கிடையாது கிடையாது தேவர்கள் திண்டாட்டம் கிடையாது கிடையாது நாரதன் கொண்டாட்டம் கிடையாது கிடையாது அதனாலே ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நேரத்தில் அறிந்து பார்த்து எப்ப என்ன நினைப்பில்
Thank you.
நம்ம தேவ தளபதி ஆமா ஆமா 30 முக்கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நீங்க ஆமா சுகமாக என்னோட ஆசீர்வாதம் கடலுடைய உலகத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மிக்க கண்ணியமான சாமி இருந்தாலும் என்ன வார்த்தை ஆங்கிலத்தில் வார்த்தை என்ன வார்த்தை ஐயா நாரத மகாமுனிவே இருந்தாலும் நான் முப்பே நாட்டுக்கு தளபதியாக இருந்தாலும் அனைத்து தேவர்களுக்கும் நான் நிரும கொடுத்தால் ஓடோடி வருவார்கள் இருந்தாலும் இந்நாளையில் என்ன ஒரு பொருட்டாக எண்ணி இந்த நேரத்திலே அழைப்பு கொடுக்காமலே என்னை தேடி வந்திருக்கிறாயே காரணம் என்ன நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா செய்தியா எதற்காக வந்திருக்கிறாய் வர வேண்டும் என்ன காரணம் ஒரு மலை தேவ சபையை கூட்ட வேண்டும் ஆமாம் தேவ சபை கூடி 15 நாட்கள் ஆகிறது ஆனா இந்த தினத்திலே திடீரென்று தேவ சபை கூட்டிலே உண்டானால் ஆமாம் தேவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் என்னோட வார்த்தை கேட்டி ஆட்சியை கேட்டி இழிவாக பேசிவிடுவார்கள் இழிவாக பேசிவிடுவார்கள் இதற்காக தேவ சபையை கூட்ட வேண்டும் என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்க சாமி இன்று நாளையில் என்ன தேவ சபையில் சொல்றோம் ஆனா தெய்வலோகத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவருமே சேர்ந்த பின்னாடி நான் சொல்கின்றேன் இந்த தேவ சபையை கூட்டுவதற்கு காரணம் என்ன ஆமா அங்க சொல்றேன் ஆமாம் இந்த தேவ சபைக்கு தளபதி யாரு நாரத மகாமுனிவர் எழுதிய சேவை கடிதம் கடிதம் என்று சொன்னால் உன்னுடைய தலைமையில் நடக்க வேண்டும் ஆமாம் அதனால நன்றாக வருவார்கள் அனைவருமே தேவர்களும் முனிவர்களும் 33 கோடி தேவர்களும் அனைவருமே வருவார்கள் அப்படியா ஆமாம் அப்படி இந்த 3 லோகத்திலே ஆமாம் வந்ததே உண்டானால் அங்க சென்று பார்க்கலாமா அங்கு வருகின்றேன் ஆகட்டும் தேவ மாதிரி மகா பிரபு வாங்க வந்து விட்டேன் ரெடியா இருக்கிறியா நான் தயார் நிலையில் உள்ளது கைதி பெருதி விட்டாயா எழுத துவங்குகிறேன் முடிச்சிடலாண்டா சரி இல்லையா மும்மூர்த்தி தேவர்களுக்கெல்லாம் தேவேந்திரம் மன்னன் எழுதியிருந்தோம் இல்லையா அனைத்து பேர்களும் மாவதுடைய கட்டளை தேவ சபைக்கு வர வேண்டும் என்று 20 எழுதி அனைத்து தேவர்களுக்கும் அனுப்பிவிடு ஆகட்டும் சாமி இல்லையா எழுதிவிட்டேன் உங்க கையொப்பம் வேணும் என்ன அப்போ கை அப்போ போதுமா கைரேகையா படிச்சிருந்த என்ன சாமி போதும் நான் அப்புறம் வர சரி நீங்க போய் அனுப்பிவிடு போலாமா உங்க காரியம் அப்படி தொடங்கட்டும் மாவேறு மக்கள் சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேன் யாருடைய பிள்ளை எப்படி பிறந்த எனக்கு கேட்டியா சொல்லட்டுமா யாருடைய தந்தையார் அகில மௌனம் என்று சொல்லப்படையை சிருஷ்டிக்கூடிய அதாவது இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஆதி நாராயணன் தந்தையார் சரி 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 யாரு என்னுடைய தந்தையாரோ இருக்கிற நேரம் அவருடைய பிள்ளை நான் பிரம்மதேவன் ராமசாமி பிரம்மதேவனா இருந்தாலும் அப்படி இருக்கிற நேரம் தந்தையானவரா இருந்தாலும் நீ யாருடைய வயிற்றுல பிறந்தாய் நான் தாய்க்கு தவப்படுத்து சேர்ந்து போறேன் எங்க அம்மா வயிற்று நான் எப்படி பிறந்தேன் என்று விளக்கமா சொல்கிறேன் இப்ப சொல்கிறேன் கே உலகத்தை அளந்தமாயே என்னுடைய தந்தையார் அவருடைய உந்து என்றால் என்ன உந்து என்றால் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற நடுமையத்துல ஒரு வயிறு வருது பாரு அந்த தொப்புள் கொடி தொப்புள் கொடி வழியாக வந்த ஆண் வயிற்றுல பிறந்த நான் ஒரு ஆண் மகன் அப்படி இருந்தாலும் இப்படி நான் இருக்கிற நேரம் பிரம்மதேவன் என்று நான் சிறு சிறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாள் நான் என்ன வேலை செய்கிறேன் இதை சொல்லணும் பண்ணாமா பிரம்மதேவனா இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்கள் நாங்கள் யாராரு மாமாவை சிவபெருமான் 1 என்னை இன்றிடத்த தந்தையான மகாவிஷ்ணு 2 இந்த பிரம்மதேவன் 3 இந்த இருவர் சேர்ந்து எனக்கு ஒரு
லோகம் சத்திய லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு மகனாக இருந்தா அவருக்கு ஒரு வேலை வேண்டும் இல்லையா? அந்த வேலை எது எப்படி? அந்த வேலை நான் எப்படி செய்கிறேன்? என்ன தொழில்? நன்றாக சொல்கிறேன். சத்திய லோகத்தில் இருக்கிற நேரம் என்னுடைய தந்தை அவரையும் மாமாவையும் சிவபெருமானும் வேலை கொடுத்தார்கள். என்ன வேலை? ஏனை முதல் ஜென்மம், எறும்போகடை ஜென்மம், 84 லட்சம் ஜீவராசிகளையும் படிக்கக்கூடிய தொழில், உயிரை உருவாக்கும் தொழில் ஒன்றது. ஆமா, 17 லோகம், 222,000 கோணம். இந்த பிரபஞ்சமான மாநிலத்தில், பிரபஞ்சமான உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனிதனாக நீங்க பிறந்திருக்கிறாங்க, கடவுளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரம் மரம், மட்டை, செடி, கொடி, எறும்பு வரைக்கும், புல்லு பூச்சி வரைக்கும் படிக்கக்கூடிய பிரம்மதேவன். ஆமா, அப்படி இருந்தாலும் நாட்டுல குறை கிடையாது, நான் படிக்கக்கூடிய தொழில குறை கிடையாது, நாடு நல்லா இருந்தது. சந்தேக சாமி, இவ்வளவெல்லாம் கல்யாணம் ஆகாது ஒரு மனுஷன் வாழ முடியாது. அப்படி இருந்தாலும் கல்யாணம் என்பது செய்திருக்கிறாயா? ஏதாவது குழந்தைகள், குட்டிகள்? எப்ப ஒரு மனிதனாக இருந்தா நாடு இருக்கும் போது நாட்டுக்கு ஒரு வீடு இருக்கணும், வீட்டுக்கு ஒரு இல்லரசு இல்லாதையா இருக்கும். இது இப்படி எல்லாம் நாடு சேமமா இருக்கும் போது எங்க ரெண்டு பேர், கணவன் மனைவி ரெண்டு பேர், நான் பிரம்மதேவன், நாவல் குடி இருந்து நல்லதொரு வார்த்தைகளை தரக்கூடியவள் கலைவாணி சரஸ்வதி, யார் என்னுடைய தேவியான என்னுடைய மனைவி. இருக்கிற நேரம் எனக்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதம் ரெண்டே வார்த்தை பண்ணி பேசிடுறேன். ஏன், என்ன காரணம்? சண்டைதான். என்ன சண்டை? கணவன் மனைவி இருந்தால் சண்டை அது வீடே கிடையாது. சொல்லு சொல்லு. கடவுள் என்றும் எல்லாரும் அழைக்கிறார்கள், நீ பிரம்மதேவன் என்று ஊர் மக்கள் போட்டிருக்கிறார்கள், நீ ஒரு மனிதன் என்று கேட்கிறது. நான் செய்தேன் என்ன? படித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். பேசும்போது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியில் இருக்காங்க பாரு, நிறைய பேருக்கு படிப்பு வருது, நிறைய பேருக்கு வரதுல. இது யாரால வந்தது? என் பொண்டாட்டியால தான். அவ அங்க குத்தி கேக்கும் போது, நாட்டுல குறை கிடையாது, வீட்டுல மனைவி தான் குறை. அப்படி இருக்கிற நேரம் சற்று நேரம் என் மனைவியை கூப்பிட்டு பேசணும், கூட்டணுமா? மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக அண்ணாவிற்கு மனைவி, என்னுடைய பெயரோ சரஸ்வதி. ஆமாமா, கலைவாணி. இந்நாளையில் என்னாலும் இல்லாமல் இந்நாளில் மனைவி சரஸ்வதி வர வேண்டும் என்று அழைப்புதல் விடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். கணருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நடக்கூடாது, நாய்க்கு சபம். அப்படி இருந்தாலும் மன்னவர் இருந்தால் உன் மனைவி வந்துவிட்டாள் என்று சொல்லிவிட்டு வா.
நான் என்னுடைய மனைவியோ சற்று நேரம் பேசலாம்னு இப்பதான் வந்தோம். இல்ல
சிவம்பூஜையில கரடி வந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு வந்தாரு அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு சரி இப்படி நீ வந்தது சந்தோஷம்தான் ஆனா இது என்ன இது கையில ஏதோ ஒண்ணு இருக்குறது என்ன என்ன கொண்டு வந்திருக்கிற நல்ல சமாச்சாரம் சொன்ன வந்தா கூட சிவபூஜை கரடி தூதுச்சு அப்படியா சரி என்னங்க எப்பவுமே கோபத்தோட இருப்பார்கள் இது என்னப்பா இது மகா பிரபு மகா பிரபு சரி சாமி ஒன்பது ஒன்பது ஒரு தடவை
ना यार कुड़िया नंदी वागने तकिरने कंगल इन्नम इरंडा आयर कंगल इंगरे कर दे आमे सामे जन जड़ावर के लिए हनिंदरे का आयर बड़ा बड़ी देरी ताहिस ऐसा नहीं की हाँ आयरम तले पाम के और पाम के रंड करना नहीं इतनी आज उन तले के रंड करना कुड़ा आयर के रंडा ही राई पोजे सामे अंदर रंडा आयर कन्नौड़ इंदा बदनोर कंगले सेट அதிசயம் என்பது எங்க இருக்கு தெரியுமா அகத்தின் அழகு எங்க தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்
அந்த 60 பெண்களை பார்க்கிற போது அவர் அழகு இருக்கிறது அது வர்ணிக்க இயலாத அழகு சொல்லு சாமி காரிரில் போன்ற கூந்தல் மூன்றாம் பிறை சந்திரனை போன்ற நுதல் வேல் போன்ற விழி வெள்ளின் மலர் போன்ற நாசி பவளம் போன்ற இதழ் முல்லை அரும்பு போன்ற பல்வரிசை வள்ள இலை போன்ற செவி கண்ணாடி போன்ற இந்த கபோளம் கழுகு போன்ற கழுத்து மூங்கில் போன்ற புஜம் பம்பரம் போன்ற சனம் ஆளிலை போன்ற வயிர் நீர்ச்சுழி போன்ற உந்தி உடுக்க போன்ற இடை செவ்வாழை போன்ற துடை நண்டு முதுகு போல் முழங்கால் விரால் மீன் போல் கடுங்கால் செந்தாமரை अलगवाणम तारिकावण मुनिवर आदिशेन பாம்பு என்ன கொல்ல வருகிறது பாலை பிடித்தேன் கரகரா என்று சுரட்டினேன் மேலே ஜடாபுரத்தில் வச்சு கட்டினேன் பாம்பை அனுப்பினேன் பரமனை கொல்லவில்லை இரண்டாவது முறையாக தாரிகாவன முனிவர் எதை அனுப்பினான் மானை அனுப்பினான் ஆமா கொம்பளியாவது குத்தி செத்துருவீங்களோன்னு இந்த மான் என்ன கொல்ல வருகிறது மானை பிடித்து கைகளால் ஏந்தி பிடித்து தாரிகாவன முனிவர் பார்த்தா இதே நானு தான் சொல்றேன் பெண்ணாக பிறந்திருந்தாலும் உலகத்துல முதலா தெய்வமா பிறந்தது அண்ணனா தான் அண்ணனா தான் முதலே இல்ல நான் தான் முன்ன பிறந்தவன் நான் தான் பெரியவன் பார்வதி கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க ஏய் நான் சொல்றேன் சாமி நான் எப்படி பேசுறேன்ன்ற அப்படிதான்டா நியாயமான கேள்வி தானே சொல்ற சாமி பார்வதி ஆனவர் முதல் பிறந்தவளா இருந்தால் அவ நெட்டி கண்ண வாங்கினே மீண்டும் அவளை எரித்து மீண்டும் பிறகு அவளை பிறக்க செய்து அப்ப யார் முன்ன பிறந்தோம் அம்மா எனக்கு செது போட முன்னாடி நீங்க தான் முதல் கடவுள் அதான் நான் தான் முதல் கடவுள் அப்பனா நீ தான் பேரு சாமி நான் என்ன பண்ணேன் அப்ப நீ சொன்ன உடனே பார்வதி ஆனவன் இதை நான் தான் பெரியவன் சரி ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி ஏற்பாடு செய்யலாம் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே பெரியவன் முடிவெடு சரி சாமி என்ன போட்டி வைத்தேன் காதிலே குண்டலத்தை கழட்டி எல்லையிலே போடணும் ரெண்டு பேர் ஆடணும் குண்டலத்தை காலால் எடுக்கணும் காலி குண்டலத்தில் காதில் கொண்டு போய் மாட்டணும் காலால் காதுல காது நல்ல போட்டிதான் அப்படி போட்டி ஏற்பாடு செய்து ஆடினேன் குண்டலத்தை எழுத்தேன் காதால் காலையில் கொண்டு போய் காதல் மாட்டி மாட்டினால என்ன பேரு என்ன பேரு நந்திதாவரன் சாமி அப்படி தில்லையில் நடினமாடிய படியா என்ன பெயர் என்ன பேரு தில்லை நடராஜன் நடராஜன் சொல்லி வைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஞாபகம் எனக்கு ஒரு ஞாபகம் கேட்கறான் என்ன கேக்குற மனிதன் ஆறு அறிவுன்றான் ஆமா அப்புறம் சினிமா ஒண்ணு ஏழாவது அறிவுன்னு கூட எடுத்தாங்க मनि दीर्घ सुमिया मनवी कयक मणवर
பிறகு தெய்வமே கிடையாது இல்லையா மண்ணாகலே தேரிவா பத்தாவுக்கு ஏத்தை பதிகிறதே ஆனால் எக்காலமும் கூடி வாழலாம் கூடி வாழலாம் இதுல எக்கு தப்பு நடந்தா எங்க நாளி வாழலாம் எங்க நாளி வாழலாம் சன்னியாசியா போலாம் போகலாம் இருந்தாலும் தாங்கள் வார்த்தைக்கு தடை ஒன்றும் கிடையாது சாமி அழைத்த காரணம் என்ன ஆமாங்க பார்வதா ஏங்க உலகம் எல்லாம் படி இழக்க வேண்டும் சொல்லிட்டு போலாம்னு தான் கூப்பிட்டுருக்கேன் ஏங்க படியிலக்க போய் வருகிறேன் கடவுள் படியிலக்க போகணும்னு சொன்னதை உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க என்ன ஆசை படியிலக்க தினந்தரும் போறேன் நான் பெண்கள் எங்க இருக்கிறோம் பெண்கள் வீட்டுல அரண்மனையில இருக்கிறோம் கையில மலையில இருக்கிறோம் நீ நாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும் ஆனா பெண்கள் பத்தி மக்கள் பேசுவதோ கடவுள் பேசுவதோ பார்க்கிறேன் இல்ல கையில மேல இருக்கிறேன் வைத்து ஒரு சில வார்த்தை கேக்குறேன் பெண்களை வைத்து கேக்குறேன் அம்மா கேள் தக்க பதில் போறணும் கேள் 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 சாமி நீங்கள் விளக்க விளக்காத்துக்கு முன்பாகவா ஏனை முதல் ஜென்மம் எறும்பி கட ஜென்மம் இந்த 84 லட்சம் ஜீவதாதிகளுக்கும் படை இழந்த உயிருக்கு காக்கக்கூடியவே பத்தா என்ன கைய உடனே கம்மு நீர் கைய பிடிச்ச ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்பதான் பேசியாட்டம் ஒரு பெயர் அப்படி பேரா இருந்தாலும் திருமணம் ஆகாமல் இந்த தனித்து முந்தி விரித்து தாய் வீட்டிலே சோர்ந்து படுத்திருந்தால் இது பாவமா இது புண்ணியமா பார்வதா பருவமான பெண்கள் திருமணமாகாமல் நீண்ட நாட்களாக தாய் வீட்டிலே தனித்து படுத்திருந்தால் தாய் வீட்டிலே தனித்து படுத்திருந்தால் மாதம் ஒரு பசுவை கொலை செய்த பாவம் பெற்ற தாய் தந்தையே சேரும் மாதம் ஒரு பசுவை கொலை செய்த பாவங்கள் சேரும் மனமுடித்த பெண்களுக்கு மணந்தையின் பேரு மடந்த என்ற பெயர் திருமணமான பெண்களுக்கு ஆமா சரி அது கணவர் மேல் கோவித்து சண்டை பிடித்து தாய் வீட்டிலே மீண்டும் தனித்து வந்து படுத்திருந்தால் இந்த பாவம் பெற்றவரே சேருமா இல்லை தாலி கட்டிய கணவரே சேருமா திருமணமான பெண்களுக்கு மடந்த என்ற ஒரு பெயர் உண்மைதாங்க மனமா மனமுடிந்த பெண்கள் கணவன் மீதல் கோவித்து தாய் வீட்டிலே வந்து தனித்து படுத்திருந்தார் இருந்தா மாதம் 100 பசுவை கொலை செய்த பாவம் பெற்ற தாய் தந்தையே சேரும் ஏங்க அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றது தாய் தந்தை பணங்காசி மீண்டுமே கணவர் மேல் கோவித்து தாய் வீட்டிலே படுத்தா இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு போவனா சொல்ல முடியும் எப்படி இந்த பாவம் அவங்களை சேருன்ற அதுக்கு விளக்கம் கேளு சொல்றேன் சொல்லுங்க அப்படி தாய் தந்தை வீட்டுக்கு பெண் மனமுடித்தவள் கோவித்து வந்தால் அவளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லணும் அப்பம்மா நல்ல அறிவுரைகளை சொல்லி சொல்லி கணவன் அதாவது ஒரு தாலி கட்டிய பெண்களுக்கு கணவன் தான் வேலி ஆமா அந்த தாலி வேலியை விட கணவன் பக்கம் இருந்தாதான் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அழகு அழகு அப்படி எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லாத இன்பம் இருந்தால் துன்பமும் இருக்கும் இரவு இருந்தால் பகலும் இருக்கணும் இது மாதிரிதான் குடும்ப வாழ்க்கை சண்டை இல்லாத குடும்பம் இல்லை அவர்கள் சரியாக வரை நல்ல அறிவுரை சொல்லி இரண்டு பேர்களும் பகிர்ந்து வாழ வைக்கணும் சாமி இப்படி எல்லாம் கேட்பதற்கெல்லாம் தங்க மாட்ட ஒரு அறிவு சொல்றீங்களே உலகத்தில் முதல் கடவுள்னு சொல்றது உண்மை நீங்க சொல்லக்கூடிய அறிவு உண்மை இப்ப ஒண்ணு கேட்க போறங்க மன்னா என்ன கேக்குறேன் மாமிசன் சொல்லும்படியானே ஒரு கோயிலாண்டியோ ஒரு குளத்தாண்டியோ ஒரு விசேஷமோ திருவிழாவோ ஆடோ மாடோ கோழியோ குட்டியோ வெட்டி சாப்பிடுறாங்களே இது பாவமா இது புண்ணியமா இது மட்டுக்கு நல்லா கேட்கணும் சொன்ன பதில் மகாராஜா எழுதி
என்னை கண்ட காரணம் என்ன?
உனக்கு நேந்திருக்க கூடிய கஷ்டம் தான் என்ன? என் கஷ்டத்தை சொல்லணுமா சாமி? ஆமா என்கிட்ட உக்காந்துட்டா இல்ல எல்லாருக்கும் கஷ்டமா தான் தான் கேட்டேன் சாமி. மாதவா நான் ஒரு பரம ஏழை. போன பிறப்புல உங்கெல்லாம் கூட இருக்கும் போது தெய்வம் எல்லாம் பக்கமே இருக்குதுன்னு சந்தோஷமா இருந்தது. ஆனா இந்த பிறவியில பரம ஏழை. உனக்கு நேர்ந்திருக்க கூடிய கஷ்டம் ஏழையாக பிறந்திருக்கிறாய். அஞ்சியும் பொண்ணு சாரி ஒவ்வொரு புள்ளையா பெக்கும் போதெல்லாம் ஜாக்கெட் கேக்குது, சீலை கேக்குது, தாவணி கேக்குது, பாலாடை கேக்குது. இது எல்லாம் பிள்ளை பிறந்த உடனே செய்யக்கூடிய கடமை தானப்பா? கடமையா? வசதியா படிச்சிருந்தா பரவாயில்ல சார். நான் டெய்லி நேரத்துல போயிட்டு காட்டுக்குள்ள விறகு வெட்டி அந்த காட்டுக்குற விறகு கொண்டு போய் ஒரு டவுன் பக்கத்துல வித்துட்டு அந்த காசுல கொண்டாந்து என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆரி மோ நெல் அரிசிய பருப்பு போடுறது. நல்லது நல்லதா? நான் ஒருத்தன் தான் சாமி கஷ்டப்படுறேன். இந்த உடலில் பிறந்திருக்க கூடியது அனைத்துமே உழைப்பதற்காக மட்டுமே. சரி சார், நீ எதை கொண்டு வந்திருக்கிறாய்? ஒண்ணும் இல்ல, அனைத்துமே இங்கே இழந்து விட்டு வெறும் எப்படி வந்தாயோ அப்படிதான் போகப்பா. மாதவா சொல்லு சாமி. பால சூரியனின் போல நீல மேனியன் பாலா உதிரன் இதோ வந்திருக்கிறேன் சாமி. எல்லா தெய்வ பிறப்பிலும் நீங்க பார்த்தா ஒரு காரணம் இல்லாத பிறப்பு இல்லாம இருக்க மாட்டேன். இந்த பிறவி பிறந்ததுக்கு காரணம் என்ன? எதை சாதிக்க போறீங்க? முதல் யுகத்திலே நான் நாராயணனாக பிறந்திருந்தேன். அந்த யுகத்திலே மூன்று அவதாரம் எடுத்தேன். இந்த இரண்டாவது யுகம் ராமனாக அவதரித்தேன். 70 வள்ள சேனையை அடித்தேன். மூன்றாவது யுகம் திரேதா யுகத்திலே நான் கண்ணனாக ஜனனம் எடுத்தேன். இந்த காரணம் என்ன? எதற்காக ஜனனம் எடுக்கக்கூடிய காரணம்? இந்த இரண்டு யுகமாக யார் என்னை கோரி தவம் இருந்தது? சுயம்பு மகாமுனிவர் என்னை கோரி தவம் இருந்தார். பிறக்கக்கூடிய பிள்ளையானது கருவிலே கலைந்து விடுகிறது. பிறந்து கூண் குருடோடு பிறக்கிறது. பிறந்த உடனே இறந்து விடுகிறது. இப்பேறு பெற்ற பிள்ளை பிறந்து விட்டால் நான் இரண்டு யுகமாக தவம் இருந்து எனக்கு என்ன பலன் என்று சுயம்பு மகாமுனிவரின் இடத்திலே முறையிட்டார். அப்பதான் சொன்னேன், அடுத்த யுகம் கிரேதா யுகம் முடியும் வரை உனக்கு நான் மகனாக இருப்பேன் என்று வாக்களித்தேன். சரி, அதற்காக சுயம்பு மகாமுனிவர் வசுதேவராக பிறந்தார். என் தாய் தேவகி அம்மையாருக்கும் வசுதேவர் மூர்த்திக்கும் நான் கண்ணனாக 8வது பிள்ளையாக அவதரித்திருக்கிறேன். இது ஒரு வகையான காரணம். ஒரு வகையான காரணம். அடுத்த காரணம், தூர்வாச முனிவரானவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று சாபங்களை கொடுக்க முயன்றார். காரணம் என்ன? நாரதனுடைய சூழ்ச்சி. வரத்தையும் கொடுக்கிறோம், சாபத்தையும் கொடுக்கிறோம், தேவர்களை எல்லாம் பணிகிறோம். நாம் இவ்வளவு வல்லமை படைச்ச நம்ம யாரும் பணிய மாட்டேங்கிறாங்க என்ற கோபத்துல போய் சாபம் கொடுக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் சாபம் கொடுத்தால் முனிவர்களுக்கு சக்தி குறையும். ஆனா தூர்வாசருடைய பிறப்பு அவருடைய வரம் அவரு சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு சக்தி உயர்வாகும். அப்பேறப்பட்ட வல்லமை, 7.5 முழ கோபம், 3.5 முழ ரோமம், 22 நேத்திரம் படைத்த தூர்வாசரானவர் நாருதனை கண்டு நாருதன் சூழ்ச்சியாலே நீ இப்பேறப்பட்ட தனுக்கென்று ஒரு உலகம் படைத்திருக்கிறாய், ஆனா உன்னை மதிப்பவரும் கிடையாது, உன்னை வணங்குவரும் கிடையாது என்று சொல்லி சுயம்பு மகாமுனி தூர்வாசர் மகாமுனிவருக்கு நாருதனானவன் சூழ்ச்சியை செய்தான். அதனால தூர்வாசருக்கு கோபம் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? தேவரிடத்திலே செல்லு, தேவேந்திரன் உன்னை மதித்தால் பாரு, மதிக்காவிட்டால் கடலிலே பிறந்த அனைத்துமே கங்கையில் மறையும்படி சாபம் கொடு என்று சொன்னான். அதனால தூர்வாசர் தெய்வலோகம் சென்றார். மதிக்காத இந்திரனை பார்த்து சாபம் கொடுத்தார். அவன் அனைத்துமே மாயமாக கடலில் மறையும்படி நேர்ந்து விட்டது. உடனே அவன் அங்கே இருந்து சத்தியலோகம் சென்றான். மகனான பிரம்மதேவனை கண்டான். மகன் பிரம்மதேவனும் நான் படைக்கப்பட்ட பிள்ளைதானே, உன்னை நான் எதற்கு மதிப்பேன் என்று சொல்லி ஏளிதமாக மதித்தான். அதனால பிரம்மதேவனுக்கு சாபம் கொடுத்தார். பிரம்மதேவன் எப்பேறப்பட்டவன்? 5 முகம் படைத்த 5 சிரம், 4 சிரம் இல்ல, 5 சிரம் இருந்தபடியால் அவன் என்ன செய்தார்? என்னை மதியாத உலகத்தை படைக்கக்கூடிய சிரமான ஒரு சிரம் அருகும்படி சாபம் கொடுத்தார். சரி, இரண்டாவது சத்திய
அங்கிருந்து சாபத்தை சத்தியலோகத்திலிருந்து கொடுத்து விட்டு எங்க சென்றார் கைலாயம் சென்றார் சிவபெருமானை கண்டார் சிவபெருமானும் மதிக்காதபடியால் அவருக்கு சாபம் கொடுத்தார் என்ன சாபம் கொடுத்தார் பித்தவெறி பிடித்து உலகமெல்லாம் படியளக்கும் பரம்பொருள் என்று பெருமை பேசுகிற பரமனே நீ பித்தவெறி பிடித்து பிரம்ம கபாலம் ஏந்தி இந்த சுடலை எல்லாம் அழைந்து தெரிய வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் எந்தெந்த உயிர்களுக்கு நீ படி அளந்து அதுங்கெல்லாம் உயிரோட இருந்துச்சோ இப்ப உயிரோ இல்லாத செத்த பிணங்களை எல்லாம் எடுத்து நீ சாப்பிட்டு பசியாரு அப்படி என்று சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்தார் அப்ப கொடுத்த உடனே மூன்று பேருடைய சாபமும் எப்படி நேர்ந்தது மகனான பிரம்மதேவன் சிவபெருமான் இடத்திலே வழிமுறை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கும் போது தங்கையான உமா பார்வதி அவன் பாதத்தை படிந்து இறைவனுக்கு ஒரே முகப்பாவனை அதனால கணவர்தான் வந்தார் என்று தங்கை பார்வதி பணிய இதை கண்டு பிரம்மதேவன் என்று அமைதியாக இருக்க பிடித்து கம்பத்திலே கட்டி வைத்து சிவன் மைத்துன் வந்து வந்தவுடனே அவனுக்கு ஒரு சிரம் இருக்கணும் இல்லாவிட்டால் உனக்கு ஒரு சிரம் இருக்கு ஏதாவது ஒரு உருவ வித்தியாசம் இருக்கணும் அப்பதான் அவனோட வாழ்வன் பிடிவாதம் பண்ணாங்க அப்பொழுது பிரம்மதேவனை பிடித்து மைத்தன் சிவபெருமான் ஒரு சிரத்தை கிள்ளி எடுத்து விட்டார் எடுத்த உடனே அந்த சிரம் கையில் பற்றி வெளியே வந்த உடனே பித்தவெறி பிடித்து சுடலை எல்லாம் பிணங்களை அள்ளி தின்னும்படியாக நேர்ந்தது பார்த்தேன் இப்படி நடந்தால் உலகம் எல்லாம் பசியில் வாடி ஜீவபேதங்கள் எல்லாம் அழிந்து விடுமே என்று சொல்லி இந்த பிரம்மகபாலத்தை தங்கை பார்வதி கையிலே மாறும்படியாக செய்து சூழ்ச்சியாக மாறும்படியாக செய்து அந்த தங்கையான உமா பார்வதிக்கு எத்தனை பிணங்களை தின்னாலும் பசி ஆறவில்லை தாகம் என்றால் ரத்தம் பசி என்றால் பிணம் சரி அப்பதான் கேட்டா அண்ணா எனக்கு இன்னும் பசி தீரவில்லையே தாகம் தீரவில்லையே நான் எப்படி அண்ணா இருப்பது என்று கேட்ட உடனே மலையனூரிலே சென்று அங்காளம்மனாக அமர்ந்து அடுத்த துவாபரம் முடியும் தருணத்திலே உனக்கு நான் 18 கரோடி சேனையை பலி கொடுக்கிறேன் என்று இரண்டாவது யுகத்திலே தங்க உமா பார்வதிக்கு பரமளித்தேன் அங்காளம்மனுடைய பசியார இது ஒண்ணு உண்மையிலே உன் பேர் ரசன் நான் யார் எப்பேறுபட்டவன் எதற்காக நான் என்னுடைய முழு உருவம் என்ன எதற்காக நான் அவதரித்திருக்கிறேன் நான் சொல்றவன் உபகாரனாகவும் யாருக்கு தொண்டனாகவும் யாருக்கெல்லாம் அண்ணனாகவும் யாருக்கெல்லாம் மகனாகவும் பிறந்திருக்கிறேன் அஞ்சி துதிக்க கூடிய தேவர்கள் ஐவர் ராஜாக்கள் என் அத்தை பிள்ளைகளாகிய பாண்டவருக்கு தொண்டனாகவும் பார்த்திபனுக்கு சாரதியாகவும் பாஞ்சாலிக்கு அண்ணனாகவும் இந்த உலகத்துக்கு நான் கண்ணனாகவும் அது கமலக்காரன் காமாலக்காரன் சொல்லு எங்க அம்மா அப்பா சொல்லுவா சாமி என்ன ஜெயில பேரதும் கூட சேர்மானா அமாவாசியில் பேரதும் கூட சேர்மானா சொல்லக்கூடாதப்பா எப்பயுமே சேராத நானும் பாட்டு சொல்ல தட்டால வந்தோம் ஆனா திரும்பி போய் அங்கே மாட்டிக்கணுங்க அந்த ஜெயில பிறந்தது அமாவாசியில பிறந்தது யாரு தெரியுமா யார் சாமி நானே அம்மா போய் போய் உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கிறேன் பூரண அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு சிறைசாலையில் பிறந்தவன் நான் எப்பா நீ எப்படியாவது பிறந்தனு போ இந்த பிறவி என்னை காப்பாத்து இன்னைக்கு வந்த நோக்கம் சாமி இன்று வந்த நோக்கம் இந்த பாண்டவருக்கு தொண்டனாக இருந்து இருக்கும் வரை இந்த நாட்டை எல்லாம் இழந்து கானகம் சென்றார்கள் 13 வருட காலம் பாண்டவர்களை ஆண்டவா என்று நினைத்தால் ஓடோடி கருணையோடு அத்தை பிள்ளைகளை காப்பாற்றினேன் 18 கரோடி சேனை எல்லாம் பலி கொடுத்து தர்மராஜன் அவனி புவனி 56 நாட்டையும் பட்டம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்போ தர்மராஜா தான் டெல்லி ஆகி அஸ்னாபுரத்தின் ராஜா இந்த அவனி புவனி 56 நாட்டுக்கும் அரசன் பேரரசன் தர்மராஜன் எவ்வளவு நாளா ராஜ்யம் நடக்குது சாமி இந்த 35 வருட காலமாக தர்மராஜன் பட்டங்கட்டை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அதுக்கு முன்னெல்லாம் என்னை ஆண்டவா மாமா வர வேண்டும் என்று அழைப்பார்கள் ஆனா அந்த எப்பொழுது தர்மராஜன் சிம்மாதானத்திலே அமர்ந்து ஆட்சி செய்கிறானோ அப்ப இருந்து என்னை ஆண்டவா என்று நினைத்ததும் கிடையாது நானே பாண்டவர்களை சென்று பார்த்ததும் கிடையாது ஆனா சாமி எட்டனா கால ஜிட்டு புடிச்சுக்கோ எட்டனா காலை புடிச்சுக்கோன்னு வாங்க கஷ்டம்னு வந்தா காலை பிடிப்பாங்க கஷ்டம் தீந்துருச்சுன்னு வச்சுக்கோ கழுத்தை பிடிப்பாங்கடா ஆமா சாமி இது அப்பேறப்பட்ட யுகம் உலகம் அதனால பாண்டவர்களை சென்று பார்ப்பதே கிடையாது கிடையாது தர்மராஜன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்ப இருந்து இந்த வைகுந்தமே கதி என்று நான் எங்கேயுமே போறதில்லை ஆமா சாமி ஒன்னா ரெண்டா பொண்டாட்டி நமக்கு சாமி
अमृत अन्नंदंबिगल उरवाग इरक्कमाटार्गल आमाम कुड़ता कासे केटाल
அடுத்ததே பகை என்று வரும் வெளியும் பிறந்து விட்டால் தர்மம் என்பது இருக்காமல் அழிந்து விடும் தலை தோங்கி விடும் ஆமாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக இறந்தால் சொர்க்கவாசல் ஒன்று திறக்க வேண்டும் தாத்தா இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சொர்க்கம் திறக்க வேண்டும் சொர்க்கவாசலை ஒன்று திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் திறக்கலாமே தடை ஒன்றும் இல்லையே அதுக்கு நீதியான் ஒரு பொய் சொல்லாத மன்னன் நீதிவான் மட்டும்தான் தேவைப்படும் தாத்தா இந்த சொர்க்கவாசலுக்கு ஒரு நீதிவானை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆமாம் நாரதா தாத்தா இந்த விஷயம் அறிந்திருக்க கலியுகம் பிறந்திருக்கக்கூடிய விஷயத்தை உணர்த்திருக்கிறாய் ஆமாம் இந்த நீதிவான் யார் என்று தேவர்கள் எல்லாம் இருக்கிறோம் ஆமாம் நீயே தன் வாயில் மாளியாக தேவர்களை தேர்ந்தெடுப்ப அப்படியே ஆகட்டும் தாத்தா நாராயண நாராயண தேவேந்திரா முப்பே நாட்டுக்கு நான் தேவ தளபதியாக இருக்கிறேன் உண்மைதான் मटमान मनविड़ सर्दवन उन्मान मुनि अरमी उड़ी रोम
யார் கொடுத்த சாபம் கௌதம முனிவர் ஆமா அந்த சாபத்தை பெற்று நான் தேவலத்தில் வந்தே நீ உப்பை நாட்டக்க தளபதியாக இருக்கிறார் நீ தவறு செய்து விட்டாய் அதனால குற்றம் பெற்றவர் குற்றம் பெற்றவன் அதனால தேவர்களை பார்த்து சொர்க்கவாஸ் மீண்டும் எனக்கு அந்த நோனியாக பட்டதை மாற்றி எனக்கு மயிர்காலாக தேவர்களை பார்த்து செய்ததற்கு ஆமாம் எனக்கு கொடுத்த வரம் தேவர்கள் கொடுத்த வரம் ஆமாம் இருந்தாலும் நான் குற்றம் பெற்றிருக்கேன் குற்றம் பெற்றவன் ஆகட்டும் ஆகட்டும் தகுதி இல்லை நாரணரே நாராயண நாராயண இந்த தேவலோகத்திலே ஆமாம் தேவேந்திரன் கேட்டான் ஆஹா சரியில்லை என்று சொல்லிவிட்டான் ஆமாம் நான் இருக்கிறேன் ஆஹா சொர்க்கத்துக்கு தலைமதியாக ஆமா ஆமாம் எப்படி இருக்கலாம் இருக்கலாமா இருக்கலாம் ஆகட்டும் இருந்தாலையும் ஒரு வார்த்தை நாராயண நாராயண என்ன வார்த்தை தெரியுமா நீங்களோ குற்றம் பெற்றவர்கள் எப்படி நான் அன்று நாளையில் எங்க வந்தேன் கமலாபுரி என்று சொல்லக்கூடிய சமலாபுரிக்கு வந்தவுடனே ஆமாம் உன்னோட மனைவி சுவாலா என்று சொல்லக்கூடிய கர்ப்பத்தில் அழகில் சீர்ந்தவள் என்று சொல்லிட்டு மூஞ்சிய போத்தி கொண்ட உடனே நான் பார்த்தேன் உன்னோட கற்பில் சீர்ந்தவர் ஒரு மங்கை இருக்கிறாள் ஜெயசீல மகன் சாந்தசீலன் அவரோட மனைவி கற்பகவல்லி கற்பில் சிறந்தவர் பூலோகத்தில் இருக்கிறார் ஆமாம் அப்படி என்று சொன்ன உடனே நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சுங்க என்ன தெரியுமா நான் அப்படியே கற்பில் சிறந்தவர் கற்பகவல்லி என்று நிறுத்தி விட்டால் என்ன சொன்னீங்க குடம் மது குடம் மது குடத்தை தலைமையில வைத்து வைத்து கடித்து கருவாடை வாயில் கடித்து இந்த சமணாபுரியத்தை மூன்று லோகத்தையும் சுற்றி வர வேண்டும் என்று சபதம் வைத்தோம் அதனால சபத வைத்தில் உன்னோட மனைவி பேச்சை கேட்டு அன்று நாளையில் மூன்று லோகத்தையும் சுத்தினீங்களே அதனால குற்றம் பெற்றவன் நீங்களும் மனைவியால ஆமாம் ஆகட்டும் அதனால தகுதி கிடையாது சொர்க்கவாசருக்கு தகுதி கிடையாது ஆகட்டும் வீடு பார்க்கலாம் என்னடா உலகத்தையும் படித்திருக்கிறேன் உன்னையும் படித்திருக்கிறேன் நான் என்ன தகுதி இல்லாதவன் நான் என்னுடைய நாடு உங்களுக்கே தெரியும் சத்தியலோகம் தகுதி இல்ல தப்பா ஏடா தகுதி இல்லன்னு சொல்றேன் என்ன தெரியுமா என்னது இதே மாதிரி தேவசபையில் ஆமா உங்களோட தந்தையார் யார் மகாவிஷ்ணு எங்க அப்பா ஆமாம் உன்னோட அப்பாவுக்கும் உனக்கும் ஒரு நாள் இந்த தேவசபையில் பெருத்த சண்டை ஏற்பட்டது சண்டை என்ன எதற்காக சண்டை தெரியுமா எதற்காக கேட்கக்கூடிய கரத்தால் நாதா முதல் தெய்வம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு நான் தான் முதல் தெய்வம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இரண்டு பேருக்குமே வாக்குவாதம் வந்தது வந்தது வாக்குவாதம் வந்த உடனே யாரு சிவபெருமான் நான் அவர் வந்து சாட்சியாக நிற்கிறார் என்னவென்று சொல்றார் என்ன சொல்றார் விஸ்வரூபம் எடுக்கின்றேன் எடுக்கின்றேன் என்னோட ஜடாபரத்தை யார் பாக்குறீங்களோ என்னோட பாதத்தை யார் பாக்குறீங்களோ அவர்தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாரு அந்த தேவசபையில் நீங்க நினைத்தீங்க பெண்பச்சை வாகனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சென்று சிவபெருமான் ஜடாபரத்தை பாக்குறதுக்கு போயிலே இருக்கிறீங்க ஆமா அங்கிருந்து யார் வருகிறது யார் வந்தது தாளாங்கணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டது இறங்குகிறார் எங்கிருந்து சிவபெருமான் ஜடாபுரத்தில் இருந்து இறங்கி வருகிறார்கள் ஆமா இறங்கவர்னே நீங்க வெண்பச்சை வேகத்தில் போகக்கூடிய நேரத்தில் தாளாங்கண்ணி நீங்க எனக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க தாளாங்கண்ணி கிட்டத்தில் ஆமா கேட்டவுடனே கேக்குறாரு அரே தாளாங்கண்ணி தாளாங்கண்ணி சிவபெருமான் ஜடாபுரத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க ஆமா நான் தாளாங்கண்ணியாகப்பட்டு சொல்றார் என்ன தெரியுமா என்னது எவ்வளவு கால்வதி இருக்கிறதோ பல்லாயிரம் வருடம் போனா கூட சிவபெருமான் ஜடாபுரத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாளாங்கண்ணி சொல்ல உடனே நீங்க நினைத்தீங்க என்ன தெரியுமா என்ன ஒரு பொய் கேக்குறீங்க என்ன யாரிடத்தில்
महाविष्णु மகாவிஷ்ணு ஜடாபரத்தையும் பாதத்தையும் ஒரே மூட்டா காணப்படியால் அவர்தான் முதல் தெய்வம். ஆமா, நீங்க தாளங்கண்ணி கூட்டிட்டு தேவசபைக்கு வரக்கூடிய நேரத்தில் பாத்தீங்க தாளங்கண்ணி சிவபெருமான கிட்ட சொல்றீங்க என்னவென்று, சிவபெருமானே சிவபெருமானே நான் உன்னோட ஜடாபரத்தை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பொய் சொன்னதே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஞானத்தில் அறிந்து பார்த்து என்ன தெரியுமா, உங்களுக்கு சாபம் கொடுத்தாரு தெரியுமா? சாபம் எப்படி? எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? எப்படி? நீ இந்த பிரம்மதேவனுக்கு பூலகில் ஆலயமே இருக்க கூடாது, உங்களுக்கு சாபம் கொடுத்தார். இந்த உலகத்தில் பிரம்மதேவன் கோயில் இருக்க கூடாது என்ற சாபம். ஆமாம், இருக்கட்டும். ஆலயமே இருக்க கூடாது, உங்களுக்கு சாபம் கொடுத்தார். அந்த தாளங்கண்ணிக்கு என்ன சாபம் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன சாபம்? எப்படி? சிவபெருமானுக்கு உகந்து பூவதுனா தாளங்கண்ணி பூதான். ஆமா, ஆனா அந்த தாளங்கண்ணிக்கு சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்தார். என்னவென்று? எப்ப என்னை பொய் சொன்னாயோ, பிரம்மதேவன் பேச்சு கேட்டு வந்து உங்களால ஒரு பெண்ணுக்கும் சாபம் வந்தது, அதனால தகுதி இல்லாத தகுதி கிடையாது. எனது வேற விளையான ஆறுதன் எனக்கென்று இந்த சொர்க்கவாசல் பதவியை தனித்து எடுத்து வைத்திருக்கிறான். நாராயண நாராயண தாத்தா. நாரதா தாத்தா, எனக்கு தானே இந்த சொர்க்கவாசல் பதவி எனக்கு கொடுத்தாள். ஆமாம், நான் அமைதியாக சொர்க்கவாசலுக்கு தகு அதிபதியாக நானே இருப்பேன். இருக்கலாம் தாத்தா, இருக்கலாம். நீங்க இல்லாத யார் இருப்பது? இருந்தாலும் ஒரு வார்த்தை தாத்தா. என்ன? ஒருவர் கணவருக்கு எத்தனை மனைவி தேவைப்படும்? ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் அடக்கம், ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆண் அடக்கம். ஆண் அடக்கம் ஆடவனுக்கு ஒரு பெண் தான் நீதி தர்மம். ஆமா, ஆமா. வாடா எழுந்து. இருந்தாலும் தாத்தா, உங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள்? எனக்கென்று இருப்பது 8 பேர் பட்டஸ்திரிகள். பட்டஸ்திரிகள் லட்சுமி, ராதா, ருக்மணி, சத்யா, பாமா. எனக்கு தெரியாத ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லி பரவாயில்ல. 8 பேர் பட்டஸ்திரிகள். அது மட்டும்தானா இல்ல வேற எதுனா இருக்கு தாத்தா? 11 கோபிகள். அதுவும் தவிர 12,000 கோபி ஸ்திரீகள் இருக்கிறார்கள். தகுதி இல்ல தாத்தா. உலகத்திலே பொய் சொல்லாத மன்னர் யாராவது உண்டா என்று நீ கேட்ட. ஆமாம். இல்லை என்று எல்லாருமே சொல்லி மறுத்தோம். பொய் அனைத்து பேருமே பொய் சொல்லி இருக்கிறார் என்று ஒப்புக்கொண்டோம். ஆமாம். அதற்கு விஸ்வாமித்திரர் பார்த்தார். ஆமாம், இந்த உலகத்திலே பொய் சொல்லாதவன் ஒருவனும் கிடையாது. தேவர் மூவர் அனைவர்களுமே எல்லாரும் பொய் சொல்லக்கூடியவர்களே. பூலோக மக்கள் கூட பொய் சொன்னவர்கள் தான். ஆமா, அப்படின்னு சொன்னார். ஆமா, அப்படி இருக்க வசிஷ்டர் கோபம் வந்தது. ஆமா, இல்ல என்னுடைய மாணாக்கன் பூலோக அரசன் ஆமாம் ஹரிச்சந்திரன் ஆனவன் பொய் சொல்லாத உத்தமன் இருக்கிறான் என்று சொன்னார். அப்படி வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது தேவசபையிலே நிறுத்துங்கள் வாக்குவாதத்தை என்று சொல்லி நிறுத்தி அப்படி இருக்கும் போது வசிஷ்டர் ஆனவர் பிடித்து தேவ நாட்டிலே அமைதி வைத்திருக்கிறோம். வைத்திருக்கார் விஸ்வாமித்திரர் பூலோகம் சென்று ஹரிச்சந்திரன் இடத்திலே நான் பொய் வாங்கி வருகிறேன், தேவர்கள் எல்லாம் நமக்கு துணை வந்தால் நான் அவன் இடத்திலே பொய் வாங்குகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். அப்படி பூலோக வந்து ஹரிச்சந்திரன் இடத்திலே பொய் வாங்க முயன்றார். பொய் வாங்க முடியவில்லை. அவர்தான் இந்த சொர்க்கவாசலுக்கு தளபதியாக இருக்க முடியும் தாத்தா. நாரதா தாத்தா, அரிக்கும் சந்திரனுக்கு பிறந்த ஹரிச்சந்திரன் அயோத்திபுரி அரசன் திருச்செங்கராஜனிடத்தில் விளக்கப்பட்டவர். உண்மைதான். அந்த ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு திருமணமாகி அயோத்திபுரி அரசனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் தான் தகுதியானவர். தகுதியானவர் அவர் பூலோகத்தில் இருக்கக்கூடியவர், நாம தேவலோகத்தில் இருக்கிறவர். உண்மைதான். பூலோகத்தில் இருக்கும் ஹரிச்சந்திரனை அழைத்து வருவது யாரு? நானே போய் வரேன் தாத்தா. மனோவேகத்தில் செல்லக்கூடியவர், நினைக்கும் இடத்தில் இருப்பேன். இருப்பேன். சீக்கிரம் கூட்டம் ஓடு. ஆகட்டும் தாத்தா. சத்தியர்த்தி மகாராஜாவுக்கு வணக்கம். மங்களம் உண்டாகட்டும்.
நானே இந்த திருச்சபையை நாடி வருவது. ஆமா. ஆ சமயம் யார் என்று அறிந்தாயா? எப்போதும் அருகாமை இருக்கிற மந்திரி நான். உண்மை. ஆனால் உங்கள் பெயரை நான் சொல்ல கூடாது. நாடு அறியும்படியாக நீங்க சொல்லுங்க. நானே சொல்ல வேண்டும். சொல்கிறேன். ஆ महामनिवर திருலோக சந்தாரி வந்திருக்கிறார் எச்சரிக்கை செய்துட்டு வா என்ன நம்ம நாட்டை தேடி நாரத மகாமுனி வந்திருக்கிறார் நாரத மகாமுனிவர் நமது நாட்டை தேடி வந்திருக்கிறார் ஆமா ஆகட்டும் பாருங்கள் வணக்கம் வணக்கம் சாமி ஆனால் நாரதாரே இருந்தாலும் ஓடோடி வந்து ஆஹா வந்திருக்கிறாயே வந்த நோக்கம் என்ன நாரதரே மின்மூர்த்தி தேவர்கள் உங்களுக்கு அழைப்பு என்ன எதற்காக எதற்காக தெரியுமா சொர்க்க வாசலுக்கு தலைபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நியமித்திருக்கிறார்கள் அப்படியா ஆமாம் அப்படி இருந்தாலும் நான் என்ன வரவழைத்திருக்கிறேன் இருக்கிறது பூலோகம் புறப்பட்டு போகலாம் போலாமா தெய்வலோகம் தெய்வலோகம் தன்ன தேடி அரிச்சந்திரம் அம்மனரே மும்மூர்த்தி கடவுள் ஆமா ஆகட்டும் சாமி அனைவருக்கும் வணக்கம் அரிச்சந்திர மன்னன் நலமாக வாழ்ந்திருப்பாய் மகனே அரிச்சந்திரா இருந்தாலும் இன்று நாளையிலே திருமூர்த்திகளாகிய நாங்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் இந்த உலகிலே நீ ஒருவனை குற்றம் செய்யாதவன் என்று சொல்லி நாருதன் தீர்ப்பு சொல்ல உனக்கென்று சொர்க்கவாசல் பதவியை தனித்து வைத்திருக்கிறோம் அதனால சொர்க்கவாசல் பதவி இருக்க வேண்டும் என்றால் முதல் முதலிலே உனக்கு மணிமுடி தரிக்க வேண்டும் ஆகட்டும் சாமி அதனால சிம்மாதானத்தில் அமரு ஆகட்டும் பட்டம் தரிக்க ஏற்பாடு செய்ய அப்படியாகட்டும் மணிமுடி தரித்தாரே சொர்க்கவாசலுக்கு மணிமுடியும் அதற்கு வேண்டிய பட்டமும் கட்டி இருக்கிறோம் அதனால சொர்க்கவாசலுக்கு நீதான் நீதிவான் தகுதியானவன் ஆகட்டும் சாமி அப்படி இருந்தாலும் இப்போது சொர்க்கவாசலுக்கு நான் தகுதியானவன் என்று தெரிவித்திருக்கிறேன் இந்த சொர்க்கவாசில் நீதி எப்படி அநியாயம் எப்படி எப்படி நான் இதெல்லாம் அறிந்து கொள்வது சாமி முதல் கொலை செய்யப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் இருந்தாலும் சாட்சியங்கள் இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது அதனால உலக நீதி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மாத வருடத்திற்கு 12 மாதம் இந்த 12 மாதத்தை 4 வகுத்து எடுத்துக்கிறோம் யார் யாருக்கு தெரியுமா யார் யாருக்கு ஒன்று எனக்கு ஒன்று உனக்கு இரண்டாவது சிவபெருமான் மைத்துனர் சிவபெருமானுக்கு 3 எனக்கு 4 யமதர்மனுக்கு இந்த 4 பேரும் 12 மாதத்தை ஒவ்வொருவரும் 3 மாதமாக வகுத்து எடுத்துக் கொள்ளலாம் காரணம் எப்படி தெரியுமா எப்படி இந்த கலியுகத்திலே இறந்த பிறகு ஆத்மாக்கள் இந்த சொர்க்கத்தை தேடி முதல் முதலே சொர்க்கத்தை தேடிதான் வரும் வரும் வந்த உடனே அவரவர் எப்பேறப்பட்டவர் என்று அவரவருக்கு தகுந்த தண்டனையை நீதான் கொடுக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா எப்படி கார்த்திகை மார்கழி தை மாதம் இருக்குது பாரு இந்த 3 மாதத்தில் யார் இறந்தாலும் சரி அவர்களுக்கு உன்னுடைய பதவி அதுக்கு மேல் அவர்களுக்கு பிறவி என்பது கிடையாது உன்னுடையத்திலே சொர்க்கத்திலே சந்தோஷமாக அந்த ஆத்மாக்கள் நிம்மதி அடையும் சரி சாமி
மாசி பங்குனி சித்திரை இந்த மூன்று மாதத்திலே மைத்துனான சிவபெருமானுக்கு சிவலோக பதவியை கொடுத்து விடலாம். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சிவலோக பதவி அடைந்து அவர் திருப்பதி அடுத்தது அவளுக்கு பிறவி என்பது கிடையாது. வைகாசி ஆணி ஆடி மாதத்திலே இறக்கக்கூடியவர்களுக்கு யமனுடைய பதவி, அவருக்கு நரக பதவி. அவன் நல்லவனே இருந்து இந்த மூன்று மாதத்தில் இருந்தாலும் மறுபடியும் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் துன்பத்தை தீர்த்து மறுபடியும் தான் அவங்க புண்ணியம் செய்தால் மட்டுமே உன்னுடைய பதவி கிடைக்கும். அப்படி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூன்று மாதத்தில் இறக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய பதவி வைகுந்த பதவி ஆகட்டும் சாமி. இப்படி நான்காக வகுத்து அவரவருக்கென்று தகுந்த தண்டனையை கொடுக்கணும். ஆகட்டும் சாமி. இப்படி தண்டனை கொடுப்பது எப்படி? தண்டனை கொடுக்க வேண்டுமானால் நான் எப்படி அறிந்து கொள்வது? நல்லவன் கட்டவனை நீ அறிய இரண்டு பேரை சாட்சியாக சொல்வதை சொல்லும்படியாக வைத்திருக்கிறோம். யார் பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் பார்த்து யார் யார் நல்லவன் கெட்டவன் என்ற தீர்ப்பை உன்னிடத்திலே அவர் இருவர்களும் சொல்வார்கள். அதன்படி நீ தண்டனை கொடுக்க வேண்டும். ஆகட்டும் சாமி. அண்ணா தம்பி பீமசேனா தாங்களுடைய பாகத்தில் தம்பியாக பீமசேனன் வந்தனா அண்ணா தம்பி சகாதேவா உங்களை பொன்னா பார்த்துருக்கு. தம்பிய சகாதேவன் அன்னைய கோயில் வணக்கண்ணா. எழு மேலையில மதுமணன் இருக்கிறாயா? பாஞ்சாலி வணக்கம் சுவாமி. பாஞ்சாலி என்னங்க? எல்லாம் மேலையிலே
தர்மராஜன் செய்யக்கூடிய ஆட்சியில் தவறு இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, தீமை இருக்கிறதா என்று நீங்கள் காண வேண்டுமே. ஆனால் தன் புகழை தானே புகழக்கூடாது. நான் கேட்டேன் நம் நாடு நலமா என்று, நீ உரைத்தாய் நம் நாடு சுகம் என்று. அதே தன் புகழ் பேசுவது தவறு. தன் புகழை யாரு சொல்லணும்? அடுத்தவர் சொல்லணும். ஆமா ஆமா. இவன் நல்லவன் கெட்டவன் தீமை செய்தவன் என்று ஒவ்வொருவரும் அடுத்தவன் சொல்ல வேண்டுமே தவிர, நான் உயர்ந்தவன், என்னிடத்தில் பணம் இருக்கிறது காசு இருக்கிறது என்று ஒருவரும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. இதை அறிய வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன நால்வரும் நான்கு திசையாக நகர சோதனை செல்லணும். எதற்காக? நகர சோதனை எப்படி செல்லணும்? எப்படின்னா, இந்த உருவத்தை ராஜ உடை எல்லாம் அகற்றிவிட்டு மாறு உடவும் தரித்து நீங்கள் நகர சோதனை சென்றால் நாட்டு மக்கள் கூடி பேசுவார்கள். தர்மராஜன் செய்யக்கூடிய ஆட்சி நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று பேசுகிறார்களா? அந்த பாவியானவன் செய்யக்கூடிய ஆட்சியில் தீமைகள் நிறைந்திருக்கிறது, கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது, அதர்மம் தலை தோங்கி இருக்கிறது என்று தூசித்து பேசுகிறார்களா என்பதை அப்போதுதான் அறிய முடியுமே தவிர, நாம் அரண்மனையில் அரசாட்சியில் நம்ம புகழை நாம்பளே பேசிக்கொண்டால் மக்களுடைய குறையானது மன்னனுக்கு தெரியாது. இந்த மக்கள் குறையை நீங்கள் அறிந்து வர வேண்டுமே ஆனால் மாறு வேடம் தரித்து நால்வரும் நகர சோதனை சென்று வந்து என்னிடத்தில் உரைத்தால் இந்த மன்னனுக்கு பெருமை. பெருமை. ஆமா, அப்படியே அகற்றுங்களா? உடனடியாக சென்று நகர சோதனையில் மக்கள் என்ன பேசுகிறார்கள் அறிந்து வந்து சொல்லுங்கள். நானும் பாஞ்சாலையும் சமாதானத்திலே இருக்கிறோம். பாண்டவர்கள் நகர சோதனை வந்து கொண்டிருக்கிறார். இந்த மூன்று யுகமாக நான் எடுத்தது 9 அவதாரம். இந்த கலியுகத்தில் தான் நான் கல்கி அவதாரமாக 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க போறேன். காரணம் என்ன? பாண்டவர்கள் கலியுகம் பிறந்து விட்டால் நன்மைகள் இருக்காது, தீங்கைகள் மட்டுமே இருக்கும். அதற்காக பாண்டவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் 10வது அவதாரம் கலியுகத்தில் நான் எடுக்கும் அவதாரம் கல்கி கலி புருஷனாக இதோ நான் அவதாரம் எடுக்க போறேன். நகரவன சென்று நம்மளை பத்தி இழிவாக பேசுகிறாரா இல்லை புகழ்ச்சியா பேசுகிறாரா? அப்படி இன்று நகரவாழ சுற்றிவார்கள் என்று சொல்லி அப்படி அண்ணா வார்த்தையை கேட்டு ஆளுக்கு ஒரு திசையாக சென்று பார்க்கலாம். ஏதாச்சும் பேசுறாங்களா இல்ல நன்றாக ஆட்சி செய்கிறார் என்று பேசுறாரா? ஆளுக்கு ஒரு திசையை போகணும். நாலு பேரும் நாலு திசை போக வேண்டும். கட்டி வச்சிட்டு அதுக்கு சாப்பிட பொருளை போட்டாச்சு நீ நடந்து போயிருக்கலாம். ஆனா மொத்தமா இதை பிடிச்சினவர எதுக்காக பிடிச்சினவர? இதை பார்த்தா எனக்கு ஒரு ஆசையாவும் இருக்கிறது, நல்லா குண்டாக இருக்கு. ஐயா, குதிரை மேல எனக்கு ஒரு சிறிய ஆசை இருக்கிறது. என்ன ஆசையா? இந்த குதிரை மேல ஏறி சுத்தி சவாரி செய்யல என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இந்த குதிரையோட விலை என்னன்னு இருந்து சொன்னாலும் சரி, என் அண்ணா இடத்துல சென்று பொன் பொருளை காசி பணம் உங்களுக்கு எது வேணாலும் கொண்டு வந்து தருகிறேன். இந்த குதிரையை கொடுத்தால் போதும் எனக்கு. ஐயா, இதன் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்யாமல் நடசாரதியாக பிடித்து வருகிறே, எனக்கு வயசாயி போச்சா? இது மேல ஏறி உட்காந்துன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது வல்லத்திலயும் குழியிலயும் கொண்டு போய் தள்ளிடுச்சுனா எனக்கு காப்பாத்துற யார் இருக்கிறா? அதனால இத அடக்க முடியாம நான் நடசாரதியா பிடிக்கடசாரதியாக பிடித்து கொண்டு வருகிறேன். ஆமா ஐயா, அதனாலதான் நான் குதிரையை தடுத்து கேட்கிறேன். தாங்கள் யாரு?
தாங்கள் யாருன்னு தெரியாது. அதாவது என்னுடைய பேர பீமராஜன். பீமராஜா? ஆமா ஐயா. பீமா, இந்த புறவையை நான் யாருக்கும் கொடுப்பது கிடையாது. கொடுப்பது கிடையாது? சில காலமா எங்கிட்டே இருக்குதோ. உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால் யார் அதை விட்டு நான் பிரிந்ததும் இல்லை, இது என்னை விட்டு பிரிந்ததும் இல்லையா? இருந்தாலும் இதன் மேல நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தேவை என்று கேட்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. என் அண்ணார் இருக்கார், அவரிடத்துல வாங்கி வந்த இடத்துல கொடுக்கிறேன். இந்த குதிரையின் இடத்துல ஒப்படுத்தி விடுங்கள். ஐயா, பொன் பொருள் நான் வைத்து என்ன செய்ய போறேன்? காரணம் என்ன? எனக்கு பொன் பொருள் வேண்டியதில்லை. அப்படி இந்த புறவை மீது ஆசைப்பட்டு கேட்டபடியால் உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னால், அதுக்கு விளக்கம் சொன்னால் புறவையை தருகிறேன் பகுமானமாக. பகுமானமாக இந்த குதிரை என்னடுக்கு நீங்க கொடுக்கிறீர்கள்? அம்மையா. ஐயா ஐயா, நான் எப்பேறப்பட்டவன் உங்களுக்கு தெரியாது. யாரு? 16,000 சிங்க பலம் கொண்ட என்னோட பேரும் பீமசேனன். எத்தனையோ பேர்களை எனக்கு கையால மடித்திருக்கிறேன், கொன்றிருக்கிறேன். அதனால நீங்க சின்னவரே விடை சொல்லிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய். அம்மையா, அதிலா எனக்கு தூசி சொன்னால் போதும். இப்படி சுடக்க போற நேரத்தில் உங்களிடத்துல பதில் உரைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் சுடக்க போறே இல்லையே, ஒரு கோடை போடு. நாங்கள் அந்த கோடை போட வேண்டுமா? கோடு போடு. பக்கத்திலே போடலாமா? கொஞ்சம் இட்டா போடலாம். பக்கத்திலே போடியா? பக்கத்திலே. ஆகட்டும் ஐயா. அந்த கோட்ல நின்று இருக்கியா? ஆமா. இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் புறவையை நான் தருவேன். தருகிறேன். அப்படி பதில் சொல்ல மறுத்து விட்டால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும். ஒருபொழுதும் பழுதாகாது. வரும் வழியிலே கரை ஒட்டி 5 கிணத்தை என் கண்ணால் கண்டேன். 5 கிணறு நீங்கள் கண்டிருக்கிறார். தண்ணி நிரம்பி இருந்தால் இருக்கக்கூடிய 4 கிணத்துக்குமே தண்ணி கொடுத்த தண்ணி கொடுக்கும். ஆனா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி இல்லாவிட்டால் சுத்தியும் 4 கிணத்தில் தண்ணி நிரம்பி இருந்தாலும் இருந்தாலும் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு தண்ணியே கொடுப்பது கிடையாது. அந்த 4 கிணத்தில தண்ணி நிரம்பி இருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு தண்ணி கொடுக்காது. சொல்லக்கூடிய கேள்வியை கேட்டிருக்கிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு தண்ணீர் கொடுத்தது, ஆனா 4 கிணறு இருந்தும் தண்ணி கொடுக்காத காரணம் என்ன? ஐயா, நான் பெரிய பலசாலிதான். பலசாலி இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ல முடியவில்லை. தாங்களுக்கு அடிமை சாரும். இந்த உடை யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு இதே சொந்தம். இந்த உடை அகற்றி கொடுங்கள். அகட்டி? ஆமா. இப்பவே கொடுக்கலாமா? சற்று நேரம் கழித்து கொடுக்கலாம். இப்பவே கொடுங்கள். இப்பவே கொடுக்கலாம். சொந்தம் அல்லவா இது? ஐயா, இந்த உடை உங்களுக்கே கொடுக்க வேண்டாம். தாங்கள் உங்களுக்கு அடிமை. அகட்ட சாமி, உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். உங்களுக்கு அடிமை இல்லையா? வாங்க. உங்களுக்கு பின்னாடி வரணுமா? வந்து என்ன செய்யணும்? எனக்கு பின்னாடி குதிரை சாணி போடுச்சுன்னா பெருகிட்டே வாங்க. சாணி பெருகிட்டே வரணும். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் அடிமாக்கி விட்டேன். சொல்லக்கூடிய வேலை செய்துதான் ஆகணும். அகட்ட சாமி. இப்படி தள்ளாட வயதிலே குதிரை பிடித்து நடந்து கொண்டு வருகிறாயே? எனக்கு வயசையும் போச்சு. ஆமா, அதுக்குதான் தள்ளாடுது. பொலபொலா பொலபொலான்னு ஆடுதோ. அப்படியா? குதிரை குடுக்கறியா? ஐயா, குதிரையை தொடாதையோ. யா? இந்த குதிரையை கேட்கிறிய, தாங்கள் யாரோ? தாங்கள் ஐயா சொல்ல வேண்டுமா? அம்மையா, இளையோருக்கு மூத்தவன், இளையோருக்கு இளையவன். என்னுடைய பேருதான் ஆனந்தன் அர்ஜுனன். இளையவருக்கு இளையவன், மூத்தவருக்கு இளையவன். இருவரை இந்த காணகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? சவாரி செய்யலான ஆசை. உனக்கு என்ன வேணும்? என்ன கொடுக்க போற? என்னுடைய அன்னையிடத்திலே வாங்கி வந்து தருகிறேன். ஐயா, இது
இந்த பொருள் இருக்குது பாரு. ஆமா, பொருள் இல்லாத இந்த பூவியிலே நான் என்னைய செய்ய போற பொருளை வச்சு எனக்கு எதுக்கு மனைவியா மக்களா யார் இருக்கா? அதனால எனக்கு இந்த பொன் பொருள் அவசியம் இல்லை. என்னத்துல ஆசைப்படுற கேளு. இருந்தாலும் பறவை மீது இத்தனை கடுமையான ஆசைப்பட்டு பறவையை கேட்கிறாய். ஆமா, தன் இடத்திலே ஒரு வார்த்தை கேட்பேன். என் இடத்திலே ஒரு வார்த்தை கேட்கறேன். நான் வரு வழியில் கண்ட அதிசயத்தை சொல்றேன். அதுக்கு விளக்கம் தெரியாமல் நடந்த நடசாரதியாக வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா, இந்த கோட் இருக்குது பத்தியா, அந்த கோட்டில இல்லுங்க. நின்னாச்சு. அப்படி பதில் சொல்லாவிட்டால் எனக்கு அடிமையாக இருக்கும். தாங்கள் நாங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம். நான் யார் தெரியுமா? மதுரை தகுரோடு சேனைக்கு பதில் சொல்ல படை தலைவன் நான் அர்ஜுனன். என் இடத்திலே கேள்வி கேட்கிறேன், நான் சொல்றேன் கேளு. பதினெட்டு சேனையை முடித்த மா போர் வீரன், போர் வீரன் அர்ஜுனன். என் இடத்துல வார்த்தை கேட்கிறேன், பதில் சொல்றேன் கேள். எந்த போராக்கும் நெல் போராக்குமா கல்ல போராக்குமா தெரியல. நம்ம ஒருத்தையில எப்படி சாக பதினெட்டு குருவணி சேனையை மடிச்சாங்க. ஆமா ஐயா, சரியா, அப்படி பதில் சொல்லாவிட்டால் அடிமையாகணும். என்னை அமர்த்தி விட மாட்டீரே? ஒரு போல வியாபாரத்த மாட்டேன். அப்படி என்றா தர்மன் தம்பி இல்லையா? வரும் வழியிலே. ஆமா, ஆழமுள்ள ஒரு பாதாள கிணறு. ஆழமுள்ள ஒரு பாதாள கிணறு. ரூம் பாதாள கிணறு எட்டி பார்த்தா அது ஆழம் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த பாதாள கிணத்து விடுவிலே. ஆமா, பெருத்த இரும்பு குண்டு. ஒரு பெருத்த இரும்பு குண்டு. ஆமா, ஒரு சிறிய துரும்பிலே ஒட்டி கொண்டிருக்கிறதையா? ஓஹோ, கீழ் விழவில்லை. ஏன் கீழ் விழாத காரணம் என்ன? காரணம் என்ன? ஆமையா, என்னையா அவ்வளோ பெரிய பாரமுள்ள குண்டு, ஒரு சிறிய துரும்பு தாங்கக்கூடிய காரணம் என்ன? தெரியலீங்க ஐயா. எனக்கு அடிமை தானே? ஆமா. சரி, குதிரைக்கு நம்ம கொள்ளு வருத்து நல்ல வேச்சு கொடுங்க. அப்படியா, ஆகட்டும் ஐயா. பெரியூர், பெரியூர் பக்கத்துல இருக்குது. ஆமா, நான் பெரிசான தள்ளாடு வயசு வயசுல இந்த வெள்ள போ புரிவி சூட்டா. ஐயா, இது எனக்கு வயசாயி போச்சு, அது இளமையா இருக்குது, அது பார்த்தாவே தெரியுது இல்ல. அதனால இந்த குதிரை மேல சவா செய்யணும். இந்த குதிரை மேல? ஆமா. எப்படி குதிரை தடுத்து இந்த புறவை வேண்டும் என்று கேட்கிறியா? தாங்கள் யார் ஐயா? நான் நகுலன். நகுலன்? நகுலராஜன். ஓர ராஜாவாயிட்டுக்குங்க ஐயா. என் மாமனே, எங்க மாமனை எழுப்பிடு ஐயா. எனக்கு வேண்டியது பொன் பொருளே அல்ல. நான் வரும் வழியில் ஒரு அதிசயத்தை கண்டிருக்கிறேன். அந்த அதிசயத்துக்கு ஏன் இந்த அதிசயம் நடக்கிறது என்று விளக்கம் தெரியாமல் நான் தள்ளாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த அதிசயம் என்ன தெரியுமா? என்ன? அந்த விளக்கம் சொன்னால் புறவையை உனக்கு உபமானமா தருவேன். அப்படி விளக்கம் சொல்ல மறுத்து விட்டால் எனக்கு அடிமையாக இருக்கணும். குதிரை குதிரை சவால் செய்தவன். அதனால கேள் பார்க்கலாம். வழக்கம் போல் ஒரு பசுவானது கன்று போட்டால் இந்த தாய்மடியில் பிள்ளை என்று சொல்லக்கூடிய கன்று போய் பால் குடிப்பது வழக்கம். இது உலக நீதி. பிள்ளைக்கு தாயானவள் பால் ஊட்டுவது உலக நீதி. ஆனா நான் வரவழியில பாக்குறேன், ஒரு பசுவானது கன்று போட்டது. கன்று போட்டு சற்று நேரம் கூட ஆகவில்லை, அந்த தாய் பசுவானது போய் பிள்ளை என்று சொல்லக்கூடிய கன்று மடியில் போய் முட்டி பால் குடித்ததை நான் கண்ணால் கண்டேன். அப்படியா? ஆமையா, இந்த கன்றுமடியில் தாய் பசு ஏனையா பால் குடிக்க வேண்டும்? தெரியல ஐயா, எனக்கு அடிமை தானே? ஆமா. அடிமை என்றால் இந்த உடைய அகட்டி கொடு. குடுத்தர அப்படி குடுத்தர. குதிரை என அஸ்வத்துக்கு போட வேண்டும். குதிரைக்கு போடுவோம். அப்படி ஆகட்டும். பின்னாடியே எத்தனையோ குதிரை பாத்துக்கலாம், ஆனா இது மாதிரி குதிரை குதிரைகளும் அப்படியே
நடந்து போகிறாயே, இந்த குதிரையை கொடுத்ததை உண்டானால் என் அண்ணனிடம் சென்று உனக்கு என்ன வேணும், பொன் பொருள் ஆபரம் என்று சொல்லக்கூடிய உனக்கு வேணும்னா இந்த பிக்கிலே கூட எழுதி வைக்க சொல்லுவேன் அண்ணங்கிட்ட. இந்த குதிரையை கொடுத்ததை உண்டானால் அஸ்வம் என்று சொல்லக்கூடிய பொன் பொருளை இந்த பசுவத்தை தடுத்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறாயே, தாங்கள் யார்? நானா? சாஸ்திரத்தில் மிகுந்தவன் சகாதேவன் மகாராஜா. சகாதேவ ராஜா, இந்த பொன் பொருள் எனக்கு வேண்டியது அல்ல. அல்ல, எனக்கு ஒரு வயசாகி போச்சு, அதுக்கு ஞானம் எட்டாமல் அந்த விளக்கம் தெரியாமல் இந்த புறவையை பிடித்து நடசாரதியை வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு விளக்கம் தெரியும், அதுக்கு ஞானம் இல்லை என்று சொல்கிற வயசாகி போச்சு. நான் எத்தனையோ பார்த்திருக்கேன், இது என்ன முடியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி புறவையே அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் புறவையை தருவேன். அப்படி தரும் கேள்வி செய்ய சொல்ல மறுத்தாள் எனக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி ஆகட்டும் ஐயா. சரியா, வரும் வழியிலே எல்லா உயிரினங்கள் ஜீவபேதங்கள் எல்லாம் மேல்வாயின் வழியாக புசித்து கீழ்வாயில் தான் மழங்களிப்பது உலக நீதி. உலக நீதி. ஆனா நான் ஒரு உயிரினத்தை பார்த்தேன், ஒரு மரத்திலே ஒரு பறவை இனமானது அமர்ந்து மேல்வாயில் புசித்து கீழ்வாயில் மழங்களிப்பதற்கு மாறாக மேல்வாயில் புசித்து மேல்வாயிலேயே மழங்களிக்குதியா? இந்த வாயில அசிங்கத்தை சாப்பிடுறத நான் கண்ணால பார்த்தியா ஐயா? இந்த கேள்விக்கு இந்த மிருகமானதை ஏன் ஐயா மழத்தை உண்ண வேண்டும்? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியவில்லையா ஐயா. எனக்கு அடிமை தானே? ஆமா ஐயா. அப்படின்னா எனக்கு பின்னாடியே வாங்க, நான் எங்க எங்க போறேனோ அங்கெல்லாம் வாங்க. திரும்பவில்லை, அதனால் நான் சென்று தம்பிமார்களை கண்டு வருகிறேன். கானகத்தில் வழியாக பாரு, கல்லிலும் முள்ளிலும் நான் வரக்கூடிய நேரம். ஆமையா, நீ அழைத்து கொண்டு வருவது அஸ்பம் என்று சொல்லக்கூடிய புறவை. ஆமா, குதிரையானது ஒரு அரசனிடத்தில் இருக்கக்கூடிய புறவை உன்னிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் இருந்தாலும் புறவை மீது ஏறி சவாரி செய்வதுதான் உண்மை. இதையே தவிர்த்து இந்த வழியாக நடசாரதியாக அழைத்து சென்று வருகிறாயே, தங்களிடத்தில் நான் ஒரு வார்த்தைக்கு காசிப்படுகிறேன். வார்த்தை? இப்படி கானகத்தில் வரக்கூடிய வழியில் என் தம்பிமார்களை கண்டதுண்டா ஐயா? சொல்லுங்க. இந்த தம்பிமார்களை தேடித்தானே வந்திருக்கிறாய், தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் யார் என்பதை உனக்கு தெரியாதா? தெரியலையா? தம்பி மீது இவளை பற்றோடு தம்பிமாரை தேடி வருகிறாய், தான் யார் என்று தெரிந்தால் எனக்கு நன்றாக இருக்கும். நான் யார் என்பதை நான் சொல்லுகிறேன். அவனி புவனி என்று சொல்லக்கூடியது அயம்பத்தாறு நாடு என்னுடைய நாடு. அயம்பத்தாறு நாட்டுக்கு நான் பேரரசன். டெல்லி ஆகிய, அதாவது டெல்லி அசினாபுரத்திலே உயர்ந்த சிம்மாதானத்தில் அமர்ந்து கையிலே செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய பெயர் தர்மராஜன். என்னது? தர்மராஜன். தர்மராஜனா? ஐயா, வணக்கம் 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 ஐயா. இது என்ன? இதை வேடிக்கையும் விந்தயமாக இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு மனிதனை கண்டு மதித்து வணங்கியதை உண்டானால் இரு கரங்கூட்டி வணங்குவதில் அதில் உண்மை என்று அறியலாம். அம்மா, அது மரியாதைக்குரியது. நீ என்னமோ என்னை அகுமர வீதி செய்வது போல் தெரிகிறது ஐயா. தர்மராஜன் என்று இந்த உலகம் புகழ்ச்சியாக பேசியதன் காதல் கேட்டிருக்கிறேன். தர்மராஜனை இன்னைக்குதான் கண்ணால நேர்ல பாக்குறையா? இப்பேற்பட்ட உலகமே புகழ்ந்து பேசும்படியான தர்மராஜனுக்கு ஒரு வணக்கமம். வணக்கமம். நீ செய்யக்கூடிய ஆட்சிக்கு ஒரு வணக்கமம். வணக்கமம். தமையனுக்காக தானே தேடி வந்திருக்கிறாய, தங்களுக்கு ஒரு வணக்கம் ஐயா. அதுக்குதான் மூணு வணக்கம். ஆகட்டும்,
உன்னுடைய எண்ணம் போல் இருக்கட்டும். இருப்பினும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்பது இல்லையே. ஐயா, பருவ வழியிலே எத்தனையோ பேர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆமா, அது தமிழ்மார்களுடைய பெயர் ஏதாவது சொன்னதை உண்டானால் தாங்கள் யாராவது பார்த்திருந்தால் நான் சொல்வேன். ஐயா, என் தம்பிமார்களுடைய பெயர் பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், நான்கு பேர் என் தம்பிமார்கள். இவர்கள் தானா? இவர் நால்வரும் என்னிடத்தில் அடிமை பெற்றிருக்கிறார்கள். எது அடிமை பெற்றிருக்கிறார்கள்? ஐயா, என்ன இது வார்த்தை? என் தம்பிமார்கள் நால்வரும் உன்னிடத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆமா, வீரம் பரம் பராகரி வல்லமை புரிந்த இவர்கள் தம்பிமார்கள். 18 சேனையை மடித்த பாரத போர் வீரர்கள். வீரர்கள் அத்தன்மையான பலம் அடித்தவர்கள். தன்னிடத்தில் அடிமைப்பட்டு இருப்பதற்கான காரணம் அறியா? ஐயா, இந்த அஸ்வம் என்று சொல்லக்கூடியது வெண்மிகுந்த புறவை. உண்மைதான். இந்த அஸ்வத்தை பிடித்து நான் நடசாரதியாக வரும்போது வரக்கூடிய நேரம் இந்த அஸ்வத்தின் மீது ஆசைப்பட்டு நால்வரும் கேட்டார்கள். சரி, நால்வருக்கும் பொன் பொருள் எல்லாம் கொடுப்பேன், அஸ்வத்தை கொடுங்கள் என்று கேட்டார். அந்த பொன் பொருள் வேண்டியது எனக்கு இல்லை. இல்லை, நால்வரிடத்தில் நான்கு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லி பதில் சொன்னால் இந்த புறவையை தருவேன் என்று நால்வரிடத்தில் நான்கு கேள்வி கேட்டேன். சரி, அவர் எனக்கு பதில் சொல்ல மறுத்து அடிமையாக இருக்கிறார்கள். ஐயா, நீ கேட்ட கேள்விக்கு என் தம்பிமார்கள் பதில் சொல்லாமல் தன்னிடத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஐயா, தெரிந்தோ தெரியாமலோ தம்பிமார்களிடத்திலே கேள்வியை வைத்திருக்கிறார். என் தம்பிமார்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்று சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னயா வார்த்தை? என் தம்பிமார்களிடத்தில் நீ வைத்த கேள்விக்கு என் தம்பிமார் தான் பதில் உரைக்க வேண்டுமா, அல்லது மாற்றார் யாராகிலும் பதில் உரைத்ததே உண்டானால் தம்பிமார்களை விடுவித்து விடுவாயா? ஐயா, அந்த கேள்விகளுக்கு விளக்கம் தெரியாமல் நான் தள்ளாடி இருக்கிறேன். யார் சொன்னால் எனக்கு என்ன? உன் தம்பிமார்களை விடுவிப்பேன். ஐயா, யார் சொன்னாலும் தம்பிமார்களுக்கு விடுதலை. ஆமா, அப்படி இருந்தாலும் நான் அதுக்கு முன்பதாக நாங்கள் ஆறறிவு படைத்தோம். ஆறறிவு படைத்த மனிதர்கள். இதே புறவை என்பது 5 படைத்த மிருக ஜாதி. ஆமா, இதுக்கு கஷ்டம் என்று வந்தால் எனக்கு கஷ்டம் என்று பேசக்கூடிய தன்மை இல்லை. பேசக்கூடிய தன்மை இல்லை. அதனால் இப்புறவை அப்புறமாக கட்டிவிடு, பிறகு நாம பேசலாம். அஸ்வத்தை இழுத்து விட்டாய். அப்புறமாக நீ கேட்ட கேள்வி முதல் கேள்வி என்னவென்று தெரிய ஆசைப்படுகிறேன். வரும் வழியிலே கரை ஒட்டிய 5 கிணத்தை என் கண்ணால் கண்டேன். சரி, மத்தியில் ஒரு கிணறு, சுத்தியும் 4 கிணத்தை, 5 கிணத்தை நான் கண்ணால் கண்டேன். இந்த 5 கிணத்திலே மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்தில் தண்ணி நிரம்பி இருக்கும் போது சுத்தியும் இருக்கக்கூடிய 4 கிணத்துக்குமே தண்ணி கொடுத்தன. சரி, ஆனால் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்தில் தண்ணி இல்லாவிட்டால் சுத்தியும் இருந்த 4 கிணத்தில் தண்ணி நிரம்பியிருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கு தண்ணியை கொடுப்பதில்லை. அது ஒரு குடும்பம். இந்த 5 கிணறு என்பது ஒரு குடும்பம். எப்படி? எப்படி? சுத்தியும் 4 கிணறு என்பது பிள்ளைகள், மத்தியில் ஒரு கிணறு என்று சொல்லியிருக்கிறாயே, அது தாய் தந்தை என்று வைத்துக்கொள். பிள்ளைகள் பசையோடு இருந்ததே உண்டானால் பெற்ற தாய் தந்தை பிள்ளைகளுக்கு பசியார உணவு கொடுப்பார்கள். கொடுத்து பசியாற்றுவார். கிணறு என்று சொல்லக்கூடிய இந்த வயிறு, கிணறு என்பது இந்த வயிறு, வயிற்றை நிரப்புவார்கள். வயிற்றே தாய் தந்தை நிரப்புவார்கள். இதே வேளையில் பிள்ளைகள் பிறந்து வாலிபகாலம் வந்து திருமணம் முடிந்து மனைவியோடு தனி குடத்தனம் சென்று விட்டாள். சென்று விட்டாள். அப்ப இந்த தாய் தந்தை வயது முதிர்ந்திருக்கும். பிள்ளைகள் மனைவி வார்த்தையை கேட்டு பெற்ற தாய் தந்தைக்கு கஞ்சி ஊத்த மாட்டார்கள். அதுதான் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்திலே தண்ணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுத்தியுள்ள கிணறு மத்தியில் இருப்பதற்கு கொடுக்காது என்கிற தற்கர்த்தம். பிறந்த பிள்ளைகள் தாய் தந்தை பசியோடு இருப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி கிணறு என்று சொல்லக்கூடிய வயிற்றை நிரப்புவார்கள். ஆனா அதே பிள்ளைகள் வளர்ந்து வாலிபமான பிறகு மனைவி வார்த்தையை கேட்டு தாய் தந்தையை தனியா விடுத்து அந்த கிணறு என்று சொல்லக்கூடிய வயிற்றுக்கு சோறு போட மாட்டார். தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டார்கள். ஐயா, சோறு போட மாட்டார்கள். உண்மை, உண்மையா? அதுக்குதான் அந்த கிணறு அப்படி இருந்திருக்குமோ? இதுவே அம்மையா சரியான பதில் விளக்கத்தை சொல்லிருக்கிறாய். உன் தம்பி பீமனை விடுவித்திருக்கிறேன். தம்பியான பீமனுக்கு விடுதலை. அம்மையா, இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டாய்? ஐயா, வருவழியில ஆழமுள்ள பாதாள கிணறு, அந்த பாதாள கிணத்து விடுவிலே பெருத்த இரும்பு குண்டு,
ஒரு சிறிய துரும்பிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறது கீழ் விழவில்லை. கீழ் விழவில்லையா? பருவ வலையில் ஒரு ஆழமுள்ள கிணத்தை கண்டேன். அம்மையா, அந்த ஆழமுள்ள கிணத்திலே பெரத்த இரும்பு குண்டானது அம்மா சிறிய துரும்பிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் விழவில்லை என்று கேட்கிறாயே? அம்மையா, அந்த குண்டானது ஏன் கிணற்றிலே விழாமல் இருக்கிறது? இந்த ஊரிலே ஒருவர் ஒருவர் அல்லது இந்த பஞ்சாயத்தில் ஒருவர் ஒருவர் ஊட்டிலே ஒருவர் நாட்டிலே ஒருவர் ஒருவர் நல்லவர் இருப்பார். நல்லவர் என்பது யாரையா? நல்லவர் என்பது தர்மம் செய்யக்கூடிய குணம் படைத்தவர், நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர் கூடியவர், அநீதியை அகற்றக்கூடியவர், நீதி நெறி தவறாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தர்ம உத்தமனாக தர்மம் செய்யக்கூடியவன் இந்த நாட்டிலே யாரோ ஒருவர் இருக்கிறார். யாரோ ஒருவர் இருக்கிறார் இருக்கிறார். அவர் இருப்பதனால் தான் இந்த குண்டானது சிறிய மயிர்காலிலே பலம் படைத்த குண்டானது தொங்கியிருக்கிறது. ஒரு கால அந்த மகான் தர்மம் செய்வதை எப்போது நிறுத்துகிறானோ நிறுத்துகிறார்களோ அப்போதே இந்த குண்டானது அருந்து கிணத்திலே விழுந்துவிடும். அருந்து கீழ் விழுந்து கீழ் விழுந்ததே உண்டானால் இந்த உலகமே தனிமயமாகிவிடும். அன்று இந்த உலகமானது அழிந்துவிடும். இந்த இரும்பு பாரமுள்ள இரும்பு குண்டு இந்த பூமி பூமி இந்த பூமியானது தர்மத்திற்காக மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. தர்மத்திற்காகவே தலை நிமிர்ந்து நிற்கிறது. அப்படி தர்மம் அழிந்து விட்டால் இந்த உலகமானது கங்கையில் விழுந்து அழிந்துவிடும். அழிந்துவிடும் அகட்டும் ஐயா, கரெக்டான பதில் சொல்லிருக்கிறாய். உன் தம்பி அர்ஜுனனை விடுவித்திருக்கிறேன். இதுவரை உன்னை சாமி என்றும் கடவுள் போல உன்னை மனிதிலே நான் கருணையோடு பேசினேன். பார்க்கிற நேரம் உனக்கும் எனக்கும் ஏதாகிலும் ஒட்டு உறவு இருக்கிறதா? நீ யாரோ நான் யாரோ? நான் ஒரு வழிபோக்கான், நான் ஒரு நாட்டரசு அரசர் அல்லது உனக்கும் எனக்கும் உறவு முறைதான் இருக்கிறதா? ஐயா, நீ மாமனா நான் மச்சானா, இல்ல நான் மாமனா நீ மச்சானா, எனக்கு ஒன்று உறவும் இல்லையா? போயும் போயும் காட்டிலே புறவையை பிடித்து அழைந்து அழைத்து செல்லக்கூடிய நீ ஒரு வழிபோக்கான். வழிபோக்கான் ஆமையா. ஒவ்வொரு கேள்வியும் வந்து என்னிடத்தில் கேட்டிருக்கிறாயே, நீ இறுதியாக கேட்டிருக்கிறாயே. பறவையானது வாயின் வழியாக புசித்து கீழ்வாயிலே மனங்களிக்கிறது. மாறாக வாயின் வழியிலே புசித்து வாயிலே மனம் கழிக்கிறது காரணம் என்னவென்று கேட்டிருக்கிறாய். பாரு, இந்த சுவையான பதார்த்தம் சாப்பிடக்கூடிய வாயில அசிங்கத்தை சாப்பிடுறத நான் பார்த்தியா? இந்த வாயிலே சாப்பிட்டு வாயிலே கக்கக்கூடியது ஒரு ஜீவம் இருக்கு. ஆமா, அதே மண் பிழுவு இருக்குது பாரு. ஆமா, அதுதான் வாயில சாப்பிடுறதும் அதிலே அதை வெளிப்படுத்துறதும் இதிலே. ஆமா, ஆனால் நீ கேட்ட கேள்விக்கு அது இல்லை விளக்கம். விளக்கம் வேற என்ன? கலியுகம் பிறந்திருக்கிறவர் இந்த கலியுக பிறந்தபடியால் காசிக்காக மலம் என்று சொல்லக்கூடியது என்ன? அசிங்கம். மலம் என்று சொல்லக்கூடியது கலியுகத்த மக்கள் காசிக்காக. இன்னும் சொல்ல போன மலம் என்று சொல்லக்கூடிய பிய தின்ன போகிறார்கள். கலியுகத்த மக்கள் காசிக்காக பிய தின்ன போறார்கள். காரணம் என்ன? என்ன கொடுத்ததை கேட்டால் அடுத்ததே பகை. பகை. தாய் தந்தையே பெற்ற பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள். பெற்றோருக்கு கஞ்சி ஊத்த மாட்டார்கள். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க மாட்டார். நூறடியை விட்டு விடுவார்கள். போற தடத்துக்கு சண்டை பிடிக்குவாங்க, வரப்புக்கு சண்டை பிடிப்பான், வாய்க்காலுக்கு வெட்டுவான், கத்தி எடுப்பான், காட்டியல் எடுப்பான், குத்துவான். தர்மம் அழியும், அதர்மம் தலை தூங்கும், நீதி நிலைக்காது. அதனாலதான் அந்த பறவையானது வாயின் வழியாகவே புசித்து வாயிலே மனங்களிக்குது. அந்த மலம் என்று சொல்லக்கூடியது வாயில் பேச்சியானது சுத்தமில்லாமல் பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லக்கூடிய நடக்கும். இந்த வாயிலே பேசுவார்கள். ஆமா, காசிக்காக எதை வேண்டும் என்றாலும் கலியுகத்த மக்கள் செய்வார்கள். இதெல்லாம் எங்க நடந்தது தெரியுமா ஐயா? இதெல்லாம் உன் ஆட்சியில தயா நடந்து கொண்டிருக்கிறது. நடக்குது என்று சொல்லிவிட்டாய் ஐயா, அது ஒரு வரம் எனக்கு மனதிலே பாரமாக தான் இருக்கிறது. இருப்பினும் நான் கேட்ட கேள்விக்கு உன் தம்பியான கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாய். உன் தம்பியான சகாதேவனை விடுவித்திருக்கிறேன். இந்த அஸ்வம் என்று சொல்லக்கூடிய புறவையும் உங்களுக்கு பகமானமா கொடுத்திருக்கிறேன். நான் வழி போக்கா, நான் என்ன பல ஊர்ல போய் ஏதாவது சாப்பிட்டு பொழைக்கிறேன். வரட்டுமையா தம்பிமார்களே? அண்ணா,
நான்கு பேரும் நான்கு திசையாக நகர சோதனை சென்று வரக்கிற நேரத்தில் நீ அவரிடத்திலே அடிமைப்பட்டு விட்டார். ஆமாண்ணா, ஒரு இடத்திற்கு சென்று ஏதாகலை ஒரு இடையூறு வந்தால் நேராக அரண்மனை செல்லக்கூடாது. சற்று அமர்ந்து குளித்து தானவானம் சானவானம் செய்துதான் செல்ல வேண்டும். ஆனால் அந்தி சாயவில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இந்த வனமெல்லாம் சென்று நீராடி வனத்திலே விளையாடி வாருங்கள். நான் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறேன். பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ, குறிஞ்சி பூ என்று சொல்லக்கூடிய பூ பூத்து குலுங்குறது பாத்தீங்கன்னா அந்த மனமாகப்பட்டது எப்படி இருக்கிறது, எவ்வளவு வாசனையாக இருக்கிறது அண்ணா. இந்த கானகத்திலே சுற்றி உடல் சோர்வியாக இருக்கிறது. இதோ வாரி இந்த ஆழமரம் இருக்கிறது, ஆழமரத்தடியிலே ஜலம் ஓடுகிறது. இந்த ஜலத்தின் அருகாமல் மேல் நின்று சற்று நேரம் உடல் அசதி ஓய்ந்த பிறகு மறுபடியும் நாம் செல்லலாம். இதோ இங்கே அமருவோம். இந்த ஆரண்யமான கானகத்திலே வேட்டையாடி உண்ணுவது வழக்கமாக இருக்கும் வேடுவண்ணா. காலையிலிருந்து மாலை வரையிலே தேடி பார்த்தாலும் ஒரு வகையான மிருகம் கூட கிடையாது. பசியோடு தவிக்கிறேன். இதோ இந்த மரத்தின் அடியிலே பார்த்தால் ஏதோ ஒரு பச்சையானது உட்கார்ந்து தலையையும் வாழையும் ஆட்டிக்கொண்டு சந்தோஷப்படுகிறது. என் பசிக்கு அதை பார்ப்போம். இதோ வில்லாய் தொடுக்கிறேன். ஐயா, இந்த காலகத்திலே வாழக்கூடிய பச்சை என்று நான் அம்பு வானத்தை தொடுத்து விட்டேன், அது உங்கள் மீது பட்டு விட்டது. ஐயோ சொல்லுங்க. யாரடா நீ? நான் இந்த கானகத்திலே வேட்டையாடி உண்ணக்கூடிய வேடுவன் சுவாமி. நான் யார் என்று தெரியுதா? நீங்கள் யாரு? நான் தான் சாச்சாதி ஆண்டவர். ஆண்டவரா? பகவானே, நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த பிறகு உங்கள் மீதிலே பானத்தை தொடுத்து காயப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சாமி. தெரிந்தும் தெரியாத செய்ததுதான். ஆனா இதுக்கும் உன்னை உனக்கும் எனக்கு உள்ள பகை இதுதான். கடவுளே, நீங்கள் ஆண்டவன், நான் சாதாரண மனிதன். மனிதன் உங்களுக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது? இரண்டாவது யுகத்திலே நீ வாளியாக பிறந்திருந்தாய், நான் ராமனாக பிறந்தேன். அப்படி ராமனாக பிறக்கிற தருணத்திலே சிற்றென்னை கைகேசியின் வார்த்தைப்படி நான் கானகம் 14 ஆண்டு கானகம் கழிக்க வேண்டி வந்திருந்தேன். கானகத்திலே கூடாரம் அமைத்து இருக்கும் போது மனைவியான சீதா லட்சுமியை கூடாரத்தில் இருந்த சீதா லட்சுமியை சூது மார்க்கமாக ராவணேஸ்வரன் களவாடி சென்று விட்டார். அந்த சமயத்திலே சீதா லட்சுமியை நான் தேடி வரும்போது உன் தம்பியான சுக்ரீவன் உன்னுடன் இருவருக்கும் சரியான போட்டி, அதனால இருவருக்கும் சண்டை. அவன் உன்னை வெற்றி காண முடியாமல் என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். உன் மனைவி சீதா லட்சுமியை களவாடி சென்றவன் எனக்கு தெரியும், அவனை வென்று விடலாம், வாருங்கள் காட்டுகிறேன் என்று சொல்லி நீதான் ராவணேஸ்வரன் என்று சொல்லி உன்னை வாளியை காட்டிவிட்டான். எப்படி இவனை கொல்ல வேண்டும் என்றால் எளிதான விஷயம் அல்ல. இவனை இந்த 7 மராமரமாக இருந்து மறைவில இருந்து கொன்றால் மட்டுமே இவனை கொல்ல முடியும். எதிரிலே போரிட்டு நீயும் வெல்ல முடியாது, நானும் வெல்ல முடியாது என்று சொன்னான். அதன் பிரகாரம் அவன் சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு 7 மராமரமாக அடியிலே இருந்து உன் மீது நான் பாணம் தொடுத்து உன்னை மடித்தேன். சரி, அப்பதான் நீ இதே போல முறையிட்டாய். அடே பாவி, ஒரு வீரனாக இருந்திருந்தால் நீ என்னிடத்தில் எதிர் நின்று போரிட்டு வென்றிருக்கலாம். ஆமா, ஆனா இப்படி கோழையாக மரமாக மரவாக இருந்து என்னை கொன்று விட்டாயாடாய பாவி என்று என்னை தூசித்தாய். அப்ப நான் ராமனாக இருக்கும் போது உன்னிடத்தில் வரமளித்தேன். என்னை கொன்ற காரணம் என்னவென்று கேட்டாய். என் மனைவி சீதா லட்சுமியை களவாடி சென்றவன் நீதானே என்று உன்னிடத்தில் கேட்டவுடனே உன் மனைவியை தூக்கி களவாடி வந்தவன் நான் அல்ல, இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கிற ராவணேஸ்வரன் தான் களவாடி வந்தான். ராவணன் எங்கே என்று கேட்டிருந்தான் நான் சொல்லியிருப்பேன். என் பிள்ளை அங்குதனுக்கு இப்பொழுதுதான் தொட்டில் கட்டி தூங்க வைத்து தாளாட்டி சென்றிருக்கிறான் என்று சொன்னாய். அப்பதான் உனக்கு வரமளித்தேன். சரி, தெரிந்தோ தெரியாமல் உன் மீது பாணம் போட்டு விட்டோம். அடுத்த பிறவியில் நான் கண்ணனாக பிறந்தவரே, நீ வேடனாக பிறந்து வா, இந்த பகையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று உனக்கு வரமளித்தேன். இந்த பிறவியிலே உன்னுடைய பகையும் என்னுடைய பகையும் தீர்ந்து விட்டது. சரி, இந்த பிறவியிலே உனக்கு 4வது
பதவி முச்சம் முத்தி மோச்சம் தருகிறேன். என்னுடைய வைகுந்தி பதவி வந்து அடைவாய். அப்படியா சாமி? ஐயோ, இந்த வேடனானவன் பாப் என் பெருவிரல் மீது பாணம் பட்டு என் பெருவிரல் துண்டித்து ரத்த நடுகளம் எல்லாம் ஓடி இள நாதி இல்லாமல் சக்தியெல்லாம் இழந்து விட்டனே. இந்த கானகத்திட காட்பதற்கு ஒருவர் கூட இல்லையே. ஐயோ தம்பி, வாங்கலாம் ராவலே, கானகத்தில சென்று எல்லா அலங்காரம் பார்த்திருக்கிறோம். மயில் ஆடவதம், பூவாதம், அப்படி அலங்காரம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் காப்பாத்து நாமல் கானகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதோ ஒரு குரலாக பட்டது அபய குரலை கேட்கிறது. என்னன்னு தெரியவில்லை. மனிதர் குரல் கேட்கிறது. இருந்தாலும் சென்று பார்க்கலாம். கானகத்திலே காப்பதற்கு ஒருவர் இல்லையே. அபயா அபயா அபயா, இது திசையிலே பார்த்தா தான் அபய குரலை கேட்கிறது. ஆமா இந்த வனத்திலே வாழக்கூடிய வேடனானவன் என் பெருவிரல் மீது பாணம் போட்டு என் பெருவிரல் துண்டித்து ரத்த ரணகலம் எல்லாம் போய் எழ முடியாமல் இந்த பெருத்த குழியிலே விழுந்து விட்டு இல்லாமல் இருக்கிற என்னை கை கொடுத்து காப்பாத்துறா பீமா. ஆதாரத்தில் இருந்திருக்கிறேன். எப்படி இருந்தாலும் அன்று நாளையில் இருந்து ஆமா நம்மளே காத்தது உயிருக்கு உயிராக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா மாமா, மாமா என்ற தினத்தில் அபயம் என்று மாமா சொல்லியிருக்கிறார். ஆமா ஆமா, அவரே காப்பாத்தலா. ஆமா, மதுர மனிதர்கள் அல்ல. இல்ல, அதனால எப்படியாச்சும் மாமனை காப்பாத்த வேண்டும். அபயம் என்று சொல்லிட்டு நாங்க காப்பாத்த போனாக்க நல்லா இருக்காது. அதனால கையை கொடுக்கறோம், வெளியே வந்துடுறேன். எப்படியோ ஒன்னு காப்பாத்துற பிம்மா. தம்பி மரங்களா அண்ணா, ஏ மாமனுக்கு வந்து திடீர்னு கையெல்லாம் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. மாம் ஏதாவது சூழ்ச்சி செய்தாலும் செய்வார். ஆமா ஆமா, ஆழமான குளிலுகிறாரு. ஆமா, நம்ம கையை கொடுத்தாலும் எட்டாது. அதனால என்ன செய்யும் தெரியுமா? என்னிடத்த நீளமான கெதை இருக்கிறது. ஆமா, கெதை இருக்குன்றது. ஆமா ஆமா, கெதை கொடுத்தா மாமன் அப்படி செலுத்தரலாமே. அப்படியா சொல்ற? ஆமா கை கொடுத்தா எட்டாது. கெதையை வந்துருங்க மாமா என்று ஆசையோடு அழைத்தாள். கானகத்தில் கல்லிலும் உள்ளிலும் இரவு பகல் என்று பாராமல் ஓடி வந்து உங்களை நான் காப்பாற்றிய கண்ணனானவன் இந்த நாளையிலே கஷ்டப்பட்டு குழியில் விழுந்திருக்கிறேன். கை கொடுத்து என்னை எழுப்பி காப்பாற்றாமல் மாமா கையெட்டல நீ கீழகிற நீ கதையை பிடிச்சி மேல குரங்கு மாதிரி ஏறிவான் சொல்றான். அத அக்கறை இருக்கு மட்டும் நான் ஆதி நாராயணனாக இருந்தேன். இப்ப அக்கறை கழிந்த பிறகு நான் ஒரு கோத நாராயணா மாறிட்டேன். அடே பீமா, மாமா எப்பொழுது என்னை இழிவுபட பேசி இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் இந்த குழியில இறங்கி என்ன காப்பாத்தலான்னு கருணையோடு காப்பாத்திருக்கலாம் இல்லையா? நல்லவங்க, அதனால கதையா கொடுக்கற கொடு. கதையின் வழியாக நால்வருடைய சக்தி நான் பறிக்காமல் விட்டால் நான் கண்ணனே அல்லடா. Thank you.
உலக மக்கள் எல்லாம் கடவுள் என்று கருணையோடு காலையும் மாலையும் அள்ளும் பகலும் அறுபது நாளையும் கோவிந்தா கோவிந்தா என்று உன்னுடைய நாமத்தை உச்சரித்தார்கள். கடவுளை கருணையோடு உலகம் மகிழ்த்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் மாமா என்பதில் குற்றம் இல்லை என்று மனதார உன்னை மாமா என்று அழைத்தேன். அப்படி மாமா மாமா என்று நானும் உன்னை அள்ளும் பகலும் நினைத்ததற்கு இது கடைசியில் காட்டுற நன்றி கடனாடா நாயே. நான் நன்றி கடனா? ஏண்டா உங்களுக்கு எந்த நன்றியடா நான் மறந்திருக்கிறேன்? நீ மறவாதிருந்திருந்தால் என் தம்பிமார்களுடைய பலத்தை நீ வாங்கியிருக்க மாட்டாய். நீ நன்றி மறந்த நாயாயிருக்கான் தம்பிமார்களுடைய சக்தியை இழந்திருக்கிறாய். உன் தம்பிமார் தானா நன்றியை மறந்து என்னை குடியிலே விட்டு எங்க காணாம போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னு தெரியாத பிள்ளைகள் அறியாத வார்த்தை. மாமனானவன் ஆழமான பள்ளத்தில் இருக்கிறான். கை கொடுத்தால் எட்டாவது கதை கொடுத்தால் ஏறி வருவார் என்கிற எண்ணத்தில் கொடுத்தார். அதுக்கு ஒன்ன கூட காணாம எங்க போச்சீங்கன்னு தெரியலையே. அத்தனை பேரும் சக்தியும் இழந்திருக்கிறார். சரி அப்பா, மாதி முதல் இதுவரை உங்களுக்கு நான் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்கடா. அத்தன்மையான நன்மை நீ என்ன செய்திருக்கிறாய்? பாண்டவா நாண்டு நாளையிலே சூது வகடையாளி நாடு நகரமெல்லாம் உன் பெரியப்பா பிள்ளை பங்காளி இடத்திலே தோற்று கானக சென்ற 12 வருட வனவாசங்களுக்கு கானக ஓட்டி வைத்தார்கள் உங்களை. மாமா என்றார் என் மனைவி மக்கள் எல்லாம் விட்டு நான் உங்களிடத்திலே ஓடோடி வந்து காப்பாத்தினே. அதுக்கு காட்டுற நன்றியாடா இது.
சூதாடி நாடு நகரம் பறித்து நாங்கள் பனிரெண்டு காணகம் ஓராண்டு அந்நியாதவாசம் கழிப்பது என்னுடைய இரு அருகிலே இருந்த என்று சொல்லுகிறாய். இதுக்கெல்லாம் காரணம் நீயே. உன் தங்கச்சிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிலைநிறுத்தணும். எப்படி நான் சூதாட சொன்ன போயே? நீ சொல்லாது இருந்திருந்த நான் சூதாடுறதே கிடையாது. அது வேணாம். ஒரு நீ செய்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வேற என்ன? உன்னுடைய செயலை சொன்னால் நீ செய்த தங்கிக்கு செய்த கொடுத்த சத்தியம் ஒரு வரும், உன் தேவியான பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கு ஒரு வரும். இது எல்லாம் நீ நிலைநிறுத்த வேண்டுமே என்று நாங்கள் அண்ணன் தம்பி அனைவரும் ஒற்றுமையாக இருந்தவர்களை பங்காளிகள் பகையாளிகளாக ஆக்கி எங்களை ஒரு தடியாக்கி துரியோதனாதிகளை ஒரு இளப்பங்காயாக்கி தடி கொண்டு இளப்பங்காய் அடிப்பது போல 18 அக்ரோனி சேனையை மடித்த பாவி நீதான். நான் பாவியா? நீ மட்டும் எல்லாம் இருந்திருந்தால் நான் தம்பிமாரை நான் மடித்திருக்க மாட்டேன். எனது 18 அக்ரோனி சேனை வீணாக இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பேன். காரணம் நீ தாண்டா. நானா உங்க தம்பிமாரெல்லாம் சாவட்டும் உங்களை வச்சு அடிக்கலாம் நினைச்சேன். உன் தம்பியான துரியோதனிடத்திலே மூன்றாவது முறையாக நான் தூது சென்றேன். அவன் நாடு கொடுக்க மறுத்து அப்ப எங்கிட்ட என்ன சொல்றான்? சூதினால் தோற்ற நாடு வாது என்று சொல்லக்கூடிய போரில் கத்தி முனையிலே பாண்டவர்கள் நாட்டை பெற்று ஆண்டால் ஆடட்டும், இல்லாவிட்டால் அவர் காட்டிலே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டான். அப்பதான் உட்கார்ந்து யோசனை பண்ண, என் அத்தை பிள்ளைகளாய் ஐவர் ராஜாக்கள் நெல்ல வேண்டும், இந்த நாட்டை ஆள்வதற்கு என்ன செய்ய சூழ்ச்சி செய்தால் நாட்டை ஆழ்வார்கள் என்று எண்ணி பார்த்தேன். அன்ற துரியோதனன் சொல்றான், சத்தியமா பாண்டவருக்கு நாடு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டான். சண்டைக்கு தான் கொடுப்பண்ணா. அன்று இரவோடு இரவாக என் அத்தை குந்தி இடத்திலே சென்றேன். அத்த, உனக்கு முன்பதாக பிறந்திருக்கக்கூடிய கர்ணன் விரக்கூடிய கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் நேர் பகை இருக்கிறது. இந்த பகையை தீர்க்க வேண்டும் என்றால் நீ இரவோடு இரவாக கர்ணனிடத்திலே சென்று ஒரு அஸ்திரத்துக்கு மேல் மறு அஸ்திரம் விடமாட்டேன் என்ற ஒரு சத்தியமும், கர்ணனும் அர்ஜுனனை தவிர வேறு யார் இடத்திலே போருக்கு போக மாட்டேன் என்ற இரண்டு சத்தியத்தை வாங்கி வாத்தை என்று இரவோடு இரவு அத்தைக்கு உங்க அத்தைக்கு அன்னைக்கு தானப்பா நான் போறேன், முதல் ராத்திரிலேயே நான் போறேன். அப்படி போன உடனே அத்தையும் போய் அந்த முறையில சத்தியத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, போர் முனையில் ஒரு படத்தளபதியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு என்று தங்கை பிறந்திருக்கக்கூடிய சங்குவதி பிறந்தவர் விஷயமே உங்களுக்கு தெரியாது. பாண்டு மகாராஜன் மந்திரா இடத்திலே சேரும் போது தலை வெடித்த பிறகு அந்த விந்துக்கள் ஆனது கீழ் விழுந்து போகாமல் என் சங்கிலே கொண்டு வந்து வைத்த சமுத்திரராஜனிடத்திலே கொடுத்து சங்குவதியை நான் வளர்த்து வாலிபமாக்கி பருவம் அடைந்த பெண்ணாக வைத்திருந்தேன். அப்பதான் பார்த்தேன் உன் நான் தம்பி பீமனை கொண்டு போய் காட்டுல இருந்தீங்கள விரவெடி விறகு வெட்டு போக போது பிடிச்சி போர் மண்ணம் கட்டிக்கணும். எப்படா இவனை காப்பாத்துறது? அவன் என்ன கேட்கிறான்? மலை போல பொங்கலும் பனை போல கெடாயும் பால் போல கடல் போல பாலையும் கேட்கிறான். இப்படி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கெல்லாம் ஏதாவது சூழ்ச்சி செய்து அந்த போர்மனையை நாம் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக சங்குவதியை கொண்டு போய் போர்மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து அரலிங்க மகன் குருலிங்க, குருலிங்க மகன் போத்தலிங்கம், போத்தலிங்க மகன் போர்மன் போத்தராஜா, போத்தராஜா மகனுடைய பெயர் போர்மன்னன். எத்தனை தலைமுறையாக சிவபக்தி கொண்ட அப்பேறப்பட்ட பெரும் பலசாலிகளை உங்களிடத்துல வசப்படுத்தின. அது தப்பா? அதுக்கு காட்டுறதா? நீங்க இதான் நன்றியாடா? டே நாய் கண்ணா, இதுவரை நீ பேசியதை இத்தோடு உன் நாவானது வெளியே வந்த நாவை துண்டித்து விடுவேன். இதெல்லாம் தன்னம்பிக்கை செய்ய கிடையாது, உன்னதம் கருதி செய்த உன்னுடைய சத்தியத்தை நிலைநிறுத்த செய்த நீ ஒரு துரோகி. எங்களை பயன்படுத்தி 18 க்ரோனி சேனைய மடித்த பாதகன். இனிமேல் உங்ககிட்ட என்ன பேச்சு? கழுதக பிறந்தபடியால் எனக்கு ஞானம் வந்திருக்கிறது. பருங்காலம் செழுக்காலம் நிகழ்காலம் அத்தனையும் எனக்கு தெரியும். என் தம்பிமார் பலத்தை தான் உன்னால வாங்க முடியும். என் தம்பிமார்களை எப்படி தூக்கி செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ குளியில உழந்தவங்க குளியிலே விழுந்து எக்கடக்கட்டு செத்து போ, என் மூஞ்சலே முடியாத நான் தம்பிமாரை தூக்கி நான் நேரடியாக நான் செல்லக்கூடிய இடத்துக்கு செல்லுகிறேன். பாண்டவர்களுக்கு அன்று நாளில் நான் செய்து கொடுத்த சத்தியம் அது. காரணம் என்ன?
இந்த ஆண்டவன் உயிருடன் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு அழிவில்லை என்று சகாதேவங்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லைனா அவங்களை எப்பயோ கொத்து போட்டு இருந்தாலும் நான் உயிருடன் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு அழிவில்லை. அதனால பாண்டவர்களை கலியுகம் பிறந்திருக்கக்கூடிய விஷயத்தை உணர்த்திருக்கிறேன். நல்லவங்களை எப்பயும் நாட்டில் வைக்க கூடாது. ஏன் நல்லவ சாவரான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காங்க. இப்ப பார்க்கக்கூடிய அநீதி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் அந்த நல்லவன் சீக்கிரம் மாண்டு விடுகிறான், சொர்க்கத்துக்கு அடைஞ்சுகிறான். இந்த கெட்டவர்கள் படும் துன்பத்தை எல்லாம் பட்டு அவர் சீரழிந்து போக வேண்டும். இதோ தர்மராஜனை சொர்க்கத்துக்கு வரும்படியாக செய்ய வேண்டும். இதோ நான் வருகிறேன். தம்பிமார்களே, தன்னனானவனுடைய பலத்தை எடுத்தாலும் நமக்கு ஞானம் வந்தபடியால் இப்ப கலியுகம் பிறந்து விட்டது. கலியுகம் பிறந்த படியால் தர்மமானது அழிந்து விடும், அதர்மம் தலை தோங்கி நிற்கும். நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாத போகணும். அப்படி சொல்லாத போக வேண்டுமே ஆனால் எங்க போகணும்? சொர்க்கத்தை தேடி போகணும். ஒவ்வொருவரும் இறந்து ஆவியாக போகக்கூடிய இடம் சொர்க்கம். அத்தன்மையான சொர்க்கத்திற்கு நாம அனைவரும் உயிரோடவே செல்ல வேண்டும். அகட்டும் என்ன செல்லலாம் அண்ணா? யாரே தம்பி சகாதேவனா? அப்படி இருந்தாலும் சொர்க்கம் போகலாம்னு சொல்லிருக்கீங்களா? ஆமா கண்ணே, சொர்க்கம் செல்லலாம். நாடையும் ஆள்பது யாருன்னா? தம்பி, தம்பி சகாதேவா, அறிவிலே சிறந்தவனே. ஆமா கேட்டப்பாரு ஒரு கேள்வி. இதுவரை இந்த 56 நாட்டை நாம ஆண்டு கொண்டிருந்தோம். நாட்டை இப்படி விடுத்து நாம மட்டும் சொர்க்கம் சென்று விட்டால் இந்த நாட்டை யார் பார்த்துக் கொள்வது? சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாய் கண்ணே. அதாவது இந்த நாடு இருக்குது பார், இந்த நாட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான். யாருன்னா? அபிமன்னனுக்கும் உத்திரிக்கு பிறந்தவன் பரிசுத்து இருக்கிறான். இந்த பரிசுத்து இந்த 56 நாட்டுக்கு முடிசூட்டி அவனாலட்டம். நாம ஐவரும் தேவியோட பாஞ்சாலி 6 பேரும் நாம சொர்க்கம் போலாம். நாட்டுக்கு சொந்தக்காரன் இன்று நாள் முதல் பரிசுத்தாலட்டம் அபிமன்னனுடைய பிள்ளை. புறப்படலாமா? ஐயோ மன்னா! தம்பி, என்ன அழுங்குரல் கேட்கிறது? அதாவது நம்மளுடைய ஐவருக்கு தேவையான பாஞ்சாலி இறந்து விட்டாளா? யாரு பாஞ்சாலி? பாஞ்சாலி இறந்து விட்டாளா? அம்மண்ணா சாகிட்டு விடு. ஐவருக்கு தேவையான நம்ம கொடையே இருந்து அல்லது இருந்தவள் மனைவி இறந்து விட்டாள் என்று நான் மன வருத்தத்தோடு உன்னிடத்துல சொல்லியிருக்கிறேன். சாகிட்டு விடு என்று சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, தம்பி பேமசினா, அக்கனையில் பிறந்தவள் அபிஷேக பத்தனி உலகமே உலக நாயகி என்று போற்றுகிறது. ஆமா, ஒத்தமையானவள் இருந்தால் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். நீ சிரித்த முகத்தோடு சாவட்டும் என்று சொல்லுகிறாயே, காரணம் என்னவென்று கேட்கிறாய்? என்ன நியாயம்? ரே, உள்கருத்து உள் ரகசியம் ஓராருக்கு தெரியாது. தெரியாது. பாஞ்சாலி பத்தனி ஒத்தமி நல்லவள் என்று உலகம் சொல்லுகிறது. அவள் நல்லவளே கிடையாது. பாஞ்சாலி நல்லவள் இல்லனா காரணம் என்ன? என்ன? அன்று நாளையில் பாஞ்சாலியானவள் திருமணத்திற்காக தன் தந்தையானவர் சுயவரம் ஏற்படுத்தி 56 நாட்டுக்கும் நிறுவம் அனுப்பினார். உண்மை? அப்படி 56 நாட்டுக்கும் நிறுவத்தை என்னவென்று எழுதினார்? பிள்ளை வளைப்பவரைக்கு நான் பெண்ணை தருகிறேன் என்று பறைசாட்டி நிறுவத்தை அனுப்புகிற நேரம். ஆமா, அனைத்த நாட்டு அரசரும் ராஜசபையிலே சென்று வில்லை வளைக்கக்கூடிய நேரத்தில் நடந்தது என்ன? என்னன்னா, அங்கு தேசாதிபதி குடைவள்ளல் கர்ணனான் அவன் வில்லை வளைத்து நாணய பூட்டி கட்டுகிறார். நேரத்தில் அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் ஆமா பாஞ்சாலியானவள் பார்த்தாள். ஒரு பெண்ணானவள் தவறு செய்ய வேண்டுமே ஆனாலும் அவள் கெட்டவள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? எப்படி? அடுத்தவன் இடத்திலே படுத்து தாசி தானம் செய்தால் மட்டும்தான் அவள் கெட்டவள் கிடையாது. அடுத்த ஆண்மகனை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், அவரிடத்தில் சேர்ந்தால் நமக்கு ஆசை தீருமே என்று ஒரு எந்த ஒரு பெண் நினைக்கிறாளோ அவள் வேசிக்கு சொந்தமானவள், சொந்தமானவள் அவள் தாசிக்கு சொந்தமானவள். அப்படி கர்ணன் வில்லை வளைக்கிற நேரம் பாஞ்சாலி கண்ணுற்று பார்த்தாள். கர்ணனானவன் வில்லை வளைத்து விட்டாள். இத்தன்மையான அழகு வாய்ந்தவன் தான் நம்மளுடைய கணவன் என்று மனிதியிலே எண்ணினாள்.
இதை எறிந்தார் சாட்சாதி ஆண்டவர். ஆண்டவர் கர்ணனானவன் வில்லை வளைத்து கட்டினால் பாஞ்சாலி கர்ணனுக்கு சொந்தமாகிவிட்டால் இந்த பாண்டவருக்கு திறப்பாவிட்டால் 18 கோடி சேனையை மடிக்க முடியாது என்று ஒரு எளியாக அவதாரத்தை மாற்றி நாணியை கடித்தார். விண்ணிலே விந்தியது கர்ணனை. அன்றே பாஞ்சாலி சோரம் போகிவிட்டார். அவள் உத்தமி இல்லை, அவள் தாசி, அவள் இறந்தால் இருக்கட்டும், அவளை பொறுத்து பேசாத. நாம் உடன் பிறந்த 5 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாம் 5 பேரும் சொர்க்கம் செல்லலாம். தம்பி பாருங்களே, தம்பி விமசேனா, என்னப்பா அழும் குரல் கேட்கிறது? நாம இருந்தது ஐவராக இருந்தோம், கடைசி தம்பியாக சகாதேவன் இறந்து விட்டான். சகாதேவன் இறந்து விட்டான். தம்பியான சகாதேவனும் இறந்து விட்டான். ஆமா அண்ணா. டேய் அண்ணா, சாகிட்ட விடு, ஏன் கலங்குகிறாய் அண்ணா? இளைய தம்பி இறந்து விட்டான் என்று சொல்லி மனங்கலங்கி உங்களிடத்துல நான் கூறுகிறேன். சாகிட்டு விடுடா என்று ஆனந்தமா சொல்லியிருக்கிறாய். இதற்கண்ணா எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சகாதேவன் சாஸ்திரத்தில் மிகுந்தவன், ஆமா, நன்னூல் அறிந்தவன், வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் அத்தனையும் கற்றுணர்ந்தவன். அத்தன்மையான தம்பியானவன் மடிந்து விட்டான், மன வருத்தம் இல்லையா என்று கேட்கிறாய்? ஆமா. தம்பி பீமசேனா, தம்பியானவன் அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு நயவஞ்சகன். எப்படி? சகாதேவன் எத்தன்மையானவன் என்பது உனக்கு தெரியாது. அந்நாளையில் தந்தையான பாண்டு மகாராஜன், ஆமா, கானகம் சென்று குடிமக்கள் குறைய தீர்க்க செல்லுகிற நேரத்தில் வனத்திலே சென்று மிருகமெல்லா வேட்டையாடக்கூடிய தருணம், அமுதந்த முனிவரும் சுருங்கி அம்மையார் இருவரும் வனத்திலே மனித உருவத்தை மாற்றி மான் உருவத்தில் இருக்கிற நேரத்தில் அது மான் என்று தந்தையானவர் பானம் போட்டார். அது அபுதந்த முனிவர் மீது பட்டதாம். அபுதந்த முனிவரானவர் சாபத்தை கொடுத்தாராம். என்னவென்று? எப்படி? நானும் என் மனைவியும் எப்போது ஒத்துமையாக இருக்கிற நேரம் பானம் போட்டு விட்டாய், நீ மனைவியை தொட்டதே உண்டானால் உனக்கு மரணம் என்று தந்தையான பாண்டு மகாராஜனுக்கு அமுதந்த முனிவர் சாபம் கொடுத்தார். அப்படி சாபம் கொடுக்கக்கூடிய நேரம் நேரத்தில் தந்தையானவர் நம்மளை அழைத்து ஒரு நாள் என்ன உரைத்தார்? எப்படி? மக்களே, ஐவராஜாக்கள் பெற்றெடுத்திருக்கிறேன், இருப்பினும் முனிவர் சாபம் பட்டிருக்கிறேன். முனிவர் சாபம் என்பது முற்றிலும் பழிக்கும். ஒரு கால் நான் ஒரு நாள் இறந்ததே உண்டானால் என்னை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது அப்படி என்று தந்தை சொன்னார். அதற்கு நான் கேட்டேன், அப்பா, இறந்த பிறகு உன்னை எரிக்கவும் கூடாது புதைக்கவும் கூடாது என்று சொல்லுகிறாயே, ஆமா, இறந்ததை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். கேட்டவுடனே அதுக்கு தந்தையான பாண்டு மகாராஜன் உரைத்தார், தர்மா, நான் அமுதந்த முனிவர் சாபத்தால் நான் அகால மரணம் அடைந்ததே உண்டானால் என்னை எரிக்கவும் வேண்டாம் புதைக்கவும் வேண்டாம், 5 பேரும் 5 பங்கு போட்டு என்னை சாப்பிட்டு விடுங்கள் அப்படி என்று சொன்னார். தந்தை சொல்லியிருக்கிறார். தந்தையை கேட்டேன், அப்படி உன்னை சாப்பிடுனால் என்னதுனால் நன்மை என்று கேட்டேன். அதற்கு தந்தையானவர் உரைத்தார், எப்படி 5 பேரும் உன்னை சாப்பிட்டதே உண்டானால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும், கல்வி செல்வம் பிறக்கும், வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் நாளை என்ன நடப்பது என்று ஞானத்தில் அறியக்கூடிய வல்லமை வரும் என்று சொன்னார். சரி என்று ஒப்புக்கொண்டு சில காலம் இருந்தோம். தந்தையானவர் அகால மரணமும் அடைந்தார். அப்படி மரணம் அடைந்த நாளையில் தந்தை சொன்னதை மறந்து தந்தையை சந்தன கட்டையால் எரிக்க வேண்டுமே என்று கானகத்தில் 4 பேரும் 4 திசையாக செல்லக்கூடிய நேரம், உண்மை, இறந்த இடத்திலே தந்தையே தந்தை ஒருவர் விடக்கூடாது என்று தம்பியான சகாதேவனை காவலுக்கு வைத்தோம். ஆமா, அப்படி காவலுக்கு வைத்து செல்லக்கூடிய நேரம் நேரத்தில் தம்பியான சகாதேவன் என்ன செய்தான்? என்ன செய்திருக்க? அண்ணாலைய சொன்னார் அல்லவா தந்தையானவர், ஆமா, என்னை எரிக்காதீங்க சாப்பிடுங்க என்று. அது ஞாபகம் வந்த சகாதேவன் வந்தவுடனே தந்தையானவர் கட்ட விரலை கடித்து சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவனும் சாப்பிட்டான். நாமல் சந்தன கட்டை கொண்டு வந்தோம், தந்தையை தகனம் செய்தோம். அவன் பெருவிரலை கட்ட விரலை கடித்தான் அல்லவா. நாமல் வந்த உடனே நமக்கு சொல்லி இருக்கணும், அண்ணா, தந்தையானவர் உரைத்தபடி அனைவரும் தந்தையை சாப்பிடலாம் என்று சொல்லியிருந்தால் அவன் உத்தமன் என்று சொல்லலாம். இருக்கலாம், அவன் சுயநலவாதி. அவன் கட்ட விரலை சாப்பிட்டபடியால் தான் அவனுக்கு ஞானம் பிறந்தது, கல்வியும் வந்தது, செல்வமும் தெரிந்தது, சாஸ்திரம் சொல்லக்கூடிய வல்லமை பிறந்தது. அவன் சாகிட்டு விடு. அனைத்து தம்பிமார்கள் செத்தால் என்ன, என் மனைவியான பாஞ்சாலி இறந்தால் என்ன, நீ இருக்கிற எனக்கு போதும், அனைவரும் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ இருந்தால் எனக்கு அதுவே போதும். சொல்லும் போலவா தம்பி பீமசேனா, நீயும் அடிந்து விட்டாய் அக்கண்ணே. நான் என்ன செய்ய போகிறேன்? இது நான் வரையும் என் தம்பியை நான் பிரிந்தது கிடையாது.
இந்நாளையில் தம்பி என பீமனம் படிந்து விட்டானா? மனைவி படிந்தால் மன வருத்தம் இல்லை, தம்பிமார்கள் படிந்தார்கள் நான் தயங்கவில்லை. என் தம்பியான பீமனம் மடிந்து விட்டானா? கண்டே, நீ மடிந்தாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் அப்பா. நான் உன்னை தூக்கி எடுத்துக்கொண்டு நான் சொர்க்கம் செல்லுவேன் தவிர உன்னையே நான் விட மாட்டேன். நான் சொர்க்கம் செல்லுகிறேன். செடி செத்து போயிரும், வெயில் பட்டதுனா வேறு காஞ்சி போயிரும். அதனால தண்ணி ஊத்தினா குளிர்ச்சியா இருக்கு. தண்ணி மண் வந்துடுற. ஐயா சற்று இருங்கள், என் சந்தேகத்தை விலக்கி விட்டு பிறகு செல்லுங்கள். எப்படி? உன்னை பார்த்தால் அறிவுள்ள மனிதன் போல தோற்றம் அடைகிறது. அம்மா, அதுக்குதான் துளசி செடி நட்டு வச்சிருக்கிற. நீங்க வைத்திருப்பது புனிதமான செடி. ஆமா, தெய்வத்திற்கு வைத்து பூஜிக்க கூடியது. ஆமா, இந்த செடி துளுவுரே கீழே பூமியிலே புதைத்து வேறே வானத்துக்கு திருப்பி தண்ணி கொண்டு வந்து ஊத்துற. ஆமா, இது இது என்னது? இது தவள மண் செட்டி. இதுக்கு பேரு அந்த காலத்தில் தவளை என்று சொல்லக்கூடியது மண் மண் பாண்டம். இது 1000 ஓட்டை இருக்கிறது. அங்க தண்ணி மூழ்கிற, அங்கிருந்து வரது கூட தண்ணி போற அங்கேயே ஊத்திருது. வெறும் குடத்தை கொண்டு வந்து இது மேல சாக்கிற, இந்த வேறு மேல சாக்கிறே, இந்த செடி பொழைக்குமா ஐயா? இல்ல, இப்படி செடி பொழைக்குமோ அறிவாளி அப்படின்னு என்ன கேட்கறியே? இந்த அறிவாளி செத்து போன பணத்தை தூக்கின்னு போறீங்க, செத்து போன பணம் பொழைக்குமா ஐயா? என்னையா கேள்வி கேட்டிருக்கிறாய்? இல்ல, இந்த செத்து போன சடலத்தை எடுத்துன்னு எங்கயா போற? சொர்க்க சந்தகிரன் ஐயா. இல்ல, ஒரு கடவுளை வழிபட வேண்டும் என்றால் வாசனையுள்ள பூக்களை எடுத்து சென்றால் புண்ணியம் கிட்டும். கிட்டும் பூவை அடித்து கடவுள்கிட்ட போட்டு கும்பிட்டா புண்ணியம் வரும். ஆனா சொர்க்கத்துக்கு போற இந்த நாத்த அடிக்கிற சடலத்தை எடுத்து சென்றால் உன்னை சொர்க்கத்தில் அனுமதிப்பார்களா ஐயா? இருப்பினும் எனக்கு விட்டு செல்ல என் மனம் வரவில்லையா. ஏன் ஐயா? என் தாய், என் தாயை பிரிந்து செல்ல எனக்கு மனம் வரவில்லை சாமி. இல்ல, உன் தாய் குந்தி வயிற்றில் தான் பிறந்தார் தர்மராஜன் என்று உலகம் சொல்கிறது, கேள்விப்பட்டிருக்கிற. ஆனா பீமனானவன் எப்படி உனக்கு தாயானான்? என் பீமனானவன் எப்படி எனக்கு தாயானான் என்பது தெரியுமா ஐயா? என் தம்பியான பீமனை பொறுத்து ரெண்டு வார்த்தை சொல்லுகிறேன், கேள். சொல்லுங்கள். அந்நாளையில் என் தந்தையான பாண்டு மகாராஜன் அகால மரணம் அடைந்தபடியால் பாண்டவர்கள் கருமகண்டத்தை கழிக்க வேண்டும், 7.5 வருடம் கன்னிகை யாத்திரை செல்ல வேண்டுமே என்று எங்களை கன்னிகை யாத்திரை ஓட்டினார்கள். யாத்திரை ஓட்டி வைத்தார். 7.5 ஆண்டு காசி, கங்கா, குங்கபத்ரா, நர்மதா, கோதாவரி என்று சொல்லக்கூடிய பல பல நதிகளிலே சென்று பாவ புண்ணியத்தெல்லாம் போக்கி அசினாபுரத்துக்கு வரக்கூடிய நேரம். என் பெரியப்பா பிள்ளையான பேரரசன் துரியோதரன் மனதிலே பொறாமை எண்ணத்தை கொண்டு தன் மாமனான சகுனை அழைத்து ஆலோசனை பேசி பாண்டவர் நாட்டுக்கு வருகிறார்கள், நாட்டுக்கு வந்தால் அவன் தருமனுக்கு முடிசூட்டு விழா நடந்து விடும் என்று பொறாமை எண்ணத்தை கொண்டு வர வழியிலே வாரணாவதம் அருகாமல் கங்கை கரை ஓரம் நெருப்புக்கு உறவான பொருட்களை எல்லாம் சேகரித்து அரக்கு நாள் மாளிகை கட்டி அந்த அரக்கு மாளிகையில் ஐவரையும் ஒரு இரவு தங்கும்படி செய்து புரோசன் என்ற மந்திரியை விடுத்து தீயிட்டு எங்களை 5 பேரும் அரக்கு மாளிகையிலே கொல்ல திட்டம் செய்தான் துரியோதரன். இது எரிந்த என் சிறிய தந்தையான விதுர பெருமான் உதவியோடு உதவியினாலே நாங்கள் 5 உறங்கியிருக்கிற நேரம் என் தம்பியான பீமன் என்ன செய்தான் தெரியுமா? அரக்கு மாளிகையில் இருந்து அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து எங்களுடைய நித்திரை களையாமல் மார்மீதிலும் தோல் மீதிலும் எடுத்து 5 பேரும் தாயோடு 5 பேரும் எடுத்து சென்று இடமாவனத்திலே காப்பாத்தினான். காப்பாத்தாமல் இருந்திருந்தால் காப்பாத்தாமல் இருந்திருந்ததே உண்டானால் நாங்கள் அங்கே 5 பேரும் இறந்து இருப்போம், அரக்கு மாளிகையிலே இருந்திருப்போம். அன்று என் தம்பி காப்பாத்தினபடியால் மறுத்தாய் வயிற்றில் மறுபடியும் 5 பேர் பிறந்தது போல் என் தம்பியான பீமனை அடே என்று சொல்லாமல் இது நாள் வரையிலும் இருந்தேன் ஐயா. இந்நாளையில் இவனை விட்டு செல்ல மனம் வரவில்லையா, அதனால் தூக்கி செல்கிறேன் செல்லுகிறேன் ஐயா. எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும் போது தனியாக இப்படி நாட்டமடிக்கக்கூடிய படலத்தை எடுத்து சென்றால் உன்னை சொர்க்கத்தில் சேர்த்த மாட்டார்கள். இந்த பிணத்தை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நீயே தனியா போய் உன்னை சொர்க்கத்தில் அனுமதிப்பார்கள் ஐயா. நீ சொல்வது நன்மைக்கு சொல்வையோ தீமைக்கு சொல்வே கிடையாது, தெரியாது. இருப்பினும் உன்னுடைய வார்த்தையை நான் வைத்துக் கொள்ளுகிறேன். நான் இதோ தம்பியை இங்கேயே விடுத்து விட்டு நான் செல்லுகிறேன். ஆகட்டும். தனித்து நான் சொர்க்கம் செல்லக்கூடிய நேரத்தில்
பார்த்தால் ஒரு நாயானது. இப்படி ஐந்தறிவுப்படுத்த ஜீவமானது பார்த்தால், இதனுடைய ரோமத்தை பார்த்தால் 3 கோடி ரோமங்கள் உள்ளது போல் இருக்கிறது. ஆனால் இருப்பினும் உடம்பெல்லாம் ரத்தமும் சீவும் புழுவுமாக நந்தி கொண்டிருக்கிறது. மனிதனாக பிறந்து விட்டோம், மறுபுறை மனிதன் பிறக்கப் போகிறோமா? பேச அறியாத மிருகத்திற்கு நிலை என்றால் இப்போது நம்ம இதை விட்டு சென்றால் நமக்கு புண்ணியம் என்பது கிடையாது. இதை எடுத்து செல்ல வேண்டும். ஐதறிவு படித்த மிருகத்தை விட்டால் நமக்கு புண்ணியம் கிடையாது. அதனால் இதை தூக்கி செல்லலாம் சொர்க்கம். இது என்ன சோதனையாக இருக்கிறது பார்த்தால், இந்த நாயில் ரத்தமும் சீவும் புழுவுமாக தொங்குகிறது. என்னை படைத்த கடவுள் எனக்கு 4 கரங்களை கொடுத்திருந்தால் 2 கரங்களில் நாயை தூக்கியிருப்பேன், 2 கரங்களில் இதில் இருக்கிற பிழுவை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தியிருப்பேன். எனக்கு 2 கை கொடுத்து விட்டான் இறைவன். இருப்பினும் இந்த புழுவை நாம் எடுத்தே ஆக வேண்டும். 2 கை இருந்தால் என்ன, நம்ம புழுவை நாக்கு வழியாக எடுத்து இந்த புழுவை எல்லாம் அப்புறப்படுத்தலாம். நாக்கு புழுவை கையில்லாவிட்டாலும் சரி, நாக்கினால் நம் கண்ணுக்கு தெரிந்த புழுவை எல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறோம். பார்த்தால் நான் எடுத்து வரக்கூடிய நேரம் யமுனை நதி அருகிலே வந்து விட்டோம். யமுனை நதியை கடந்து அப்புறம் செல்ல வேண்டும். இந்த யமுனை நதியை கடக்க வேண்டுமேயானால் நாம் இந்த நாய் நமக்கு தண்ணி யமுனை நதியிலே கங்கை கழுத்தால் ஓடுகிறது. நாயானதை தூக்கி தலைமீதில் வைத்தாகிலும் இதை காப்பாற்ற வேண்டும். கரையை தாட்டி அப்புறம் விட்டு விட்டு கூட சென்று விடலாம். அதுவரை நாம் பாதுகாக்க வேண்டும். இது என்னையா இது வேடிக்கை? ஐயோ, எங்க போயிருக்கும்? இதுவரை உடன் இருந்த நாயானது திடீரென்று மாயையாக மறைந்து விட்டது. ஆறறிவு படித்த மனிதனாக இருந்திருந்தால் மருத்துவத்தை தேடியிருப்பார், சிகிச்சை பெற்றிருப்பார். ஐந்தறிவு படித்த மிருகம் எங்கே சென்றதோ, எப்படி இருந்ததோ தெரியலே. இறைவா, இதுக்குத்தான் என்னை படைத்தாயா பெருமா? என்னை படைத்த பெருமதேவா, இதுக்காகவா என்னை படைத்தாய்? 56 நாட்டுக்கும் அரசன் பேரரசன் தர்மராஜன் உத்தமன் என்று உலகம் நகைக்கும்படி வாழாமல் இருந்தேனே. அத்தன்மையானவன் ஒரு ஐந்தறிவு படைத்த மிருகத்தை காப்பாற்ற வலியத்தவனாகிவிட்டேனே. அந்த ஜீவமானது எங்கே சென்றிருக்குமோ, எங்கே அது உயிர் பிரிந்திருக்குமோ? இதுவரை நான் செய்த அச்சைகள் எத்தனை தீமைகளும் நடந்திருக்கிறது. இதுவரை நடந்தது நன்மைக்காக இருக்கட்டும். இப்பொழுது நேரடியாக நாம் சொர்க்கமே செல்ல வேண்டும். சொர்க்க பாரி பலராம சக்கரவர்த்திக்கா கண்ணே ஒன்னே கண்ணே கண்ணே என்று பான்மதி என்று பெயரை வைத்து நான் பருவ பின்னாலும் அவனே உண்மை 56 தேசம் சொல்லும்படியானே பேரரசா இருக்கும்படியாக சகுனியானவன் வார்த்தை கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு தீமைகள் பாண்டவரே செய்து நச்சிதார் படைத்து விட்டார். இருந்தாலும் எப்படி இருந்தேன், இந்த 35 வருட காரணமா மன்னவரை பிரிந்து இருந்தோம்.
மன்னவரே மாலை இட்டு 60 குழந்தைகளை பெற்று 60 பிள்ளையும் ஆண்டு விட்டது. மன்னவரே இதான் சுதம் சதம் என்ற நிலம் என்ற எண்ணி மண்டைக்காக மன்னவர் மாண்டு மன்னவர் மாண்ட பிறகு சில நாட்கள் இருந்து நான் தன்னந்தனையுமாய் இருந்து இந்த காட மேலே இல்ல மன்னவரை பார்ப்போமா பக்கம் கூட சேரும் இன்னைக்கு என் காலம் என்று காத்திருந்து எங்க கண்டு தேட நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தெரியாது. அம்மா போக வேண்டிய இடம் எங்கே? அம்மா நாட்டிலே இருந்திருந்தாலும் இருந்திருந்தாலும் பிரம்மதேவன் எழுதி எழுத்து இன்றோடு முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. ஆனால் இறந்து நாம்பளம் சொருகம் போகக்கூடிய நேரம் நேரம் 35 வருட காலமா பாண்டவரால் அடிபட்டு ஆவியா இந்த கானகத்திலே திரும்பி திரும்பி அலைந்து வந்து விட்டோம். விதி முடிவரலையும். ஆமா ஆமா விதி முடிந்தது. முடிந்தது. இப்ப எங்க போகணும் தெரியுமா? சொர்க்கப்பதி போகணும். சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது தேவி. நல்லவன் கெட்டவன் இருப்பான் இல்லாதவன் பணக்காரன் என்று பார்ப்பது கிடையாது. கிடையாது. ஒரு உலகத்தில் இருக்கும் மக்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இறந்த பிறகு ஒரு நல்ல புண்ணியவான் இறந்து போய்விட்டார். இன்னொரு நாளைக்கு இந்த பேர் கொண்ட ஒரு நல்ல புண்ணியவானை எப்பே பார்க்க போகிறோம் என்று ஊர் மக்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து வாழ்த்த வேண்டும். ஆனா ஊர்ல ஒரு தீங்கு புலிச்சவன் இருந்து இறந்தார். ஊரை பிடித்த பேடியே இன்றோடு விட்டு அழிந்து விட்டதப்பா என்று சொல்லுவார ஊர் மக்கள் எல்லாம். அவனுக்கு நல்ல பதவி கிடையாது. அவனுக்கு நரக பதவி கிடைக்கும். நம்ம நல்லவனும் தெரியல கெட்டவனும் தெரியல. தெரியுமா? நல்லவருக்கு நல்ல பதவி என்று சொல்வார். அப்பேர் கொண்ட இடத்தை தேடி வந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த சொர்க்கத்தை தேடி வந்திருக்கிறோம். யார் இருக்கிறாங்க பார்க்கலாம். பார்க்கலாம் தேவி. சுவாமி மும்மூர்த்தி கடவுள் படைக்கக்கூடியவர் படியக்கூடியவர் சிந்திக்கக்கூடியவர் சமராபுரி தென் திசைக்கு அதிபன் யம தர்ம மகாராஜர் ஆண்டவா மும்மூர்த்தி தேவர்களே தேவ ரிஷிகளே அனைவருக்கும் இந்த ஆவியா இருக்கக்கூடிய மன்னன் அநேக வணக்கம். சுவாமி எனக்கு தெரியாது. நீங்களா கடவுள்? இந்த சொர்க்கத்தை தேடி வந்திருக்கிறேன். எனக்கென்று என்ன தண்டனை கொடுப்பீரோ? நாடாளுகிற போது அசினாபுரத்தில் நீ எப்படி இருந்தாய்? ஆண்டவா நாட்டை ஆளுகிற போது எப்படி இருந்தா கேட்கிறாயா? இறைவா நாட்டை ஆளுகிற போது
எப்படி இருந்தது தெரியுமா சாமி? அறுபதடி தங்க சிவாதனத்தில் அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி நீதியான செங்கோலை கரத்தால் பிடித்து அமர்ந்து ஆட்சி செய்கிற போது ஆண்டவா, அயம்பத்தார் நாட்டு இளவரசர் பதினெட்டு அக்ரோணி சாணை கண்டவரலா கரத்தை தூக்கி சிரத்தை சாய்த்து மன்னனே வாழ்க, மகாராஜனே வாழ்க, வாழ்க வாழ்க என்று போட்டி புகழ்ந்தார் சுவாமி. எங்களுக்கும் என் பங்காளியான பாண்டவர்க்கும் விபத்தம் ஏற்பட்டு பதினெட்டு வருடம் சண்டை போர் செய்து சேனாதி சேனையெல்லாம் மாண்டது, என் கூட பிறந்த என் தம்பிமாரெல்லாம் மாண்டார். நான் இறந்த பிறகு எனக்கு எல்லாம் தண்ணீர் இறைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை சுவாமி. அல்லா இறந்தார் தேவர் கையால் என் துணைய முறிந்தது. முறிந்து 35 வருட காலமாக காட்டிலும் மேட்டிலும் காணகத்திலும் கல் குயிலும் இந்த நாடு விட்டு வந்த, நகரை விட்டு வந்த, கோலக்கோபுரம் மாட மாளிகை விட்டு வந்த, காசி பணத்தை விட்டு வந்தனே, அடித்து தவித்து வந்தது சுவாமி. இறந்த பிறகு நான் நினைத்து பார்க்கிற நேரம் செங்கோல் பிடித்த கையால் எனக்கு கிடைத்தது ஊனிக்கோள் தான் சுவாமி. அசினாபுரத்திலே உயர்ந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்த நீ சொர்க்கத்தை தேடி ஆவியாக வந்திருக்கிற உயர்ந்த சிம்மாசனம் தருகிறேன். ஆகட்டும் சுவாமி. அனைவரும் இறந்த பிறகு வரக்கூடிய இடம் இந்த சொர்க்கம். நாங்கள் பொந்தியோடு சொர்க்கத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த சொர்க்கத்தில் யாராரு இருக்கிறார்களா என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அல்லையா? ஐயா மும்மூர்த்தி தேவர்களே, அனைவர்களுக்கும் இந்த அசனாபுரிக்கு அதிபதியாக இருந்த தர்மராஜன் அநேக வணக்கம் ஐயா. தர்மா, சுகமாக வாழ வாழ்த்திருக்கிறேன். ஆண்டவா, சுகமாக வாழ வேண்டுமே என்று உன் நாவிலே வார்த்திருக்கிறாய். உண்மைதான். அது நலம் பெற நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் கேள். அந்தவா, இந்த சொர்க்கத்தை வந்து என் கண் உற்று பார்க்கக்கூடிய நேரம் படைக்கக்கூடிய கர்த்தா பிரம்மதேவன், படியளக்கக்கூடிய தாங்களும் சரி, சிருஷ்டிக்கக்கூடிய வைகுந்த வாசரும் சரி, உயிரினங்கள் எல்லாம் பிடிக்கக்கூடிய எனது தந்தை யம தர்மனும் சரி, திருலோக சஞ்சாரி தேவரசி நாரதன், முப்பெரு கொண்ட நாட்டுக்கு அதிபதி தேவ இந்திரன், இதெல்லாம் என் நான் அறிந்த கடவுள், நான் தெரிந்த கடவுள், நான் கேள்விப்பட்ட தெய்வங்கள் எத்தனை தெய்வமே கண்ணுக்கு முன்பதாக இருக்கிறது, குறைவொன்று இல்லை. ஆனால் இந்த தெய்வத்திலே உயர்ந்த தெய்வம் ஏதாகிலும் இருக்கிறதா சாமி? தர்மா, கடவுள் எல்லாம் கீழே தாந்த சிம்மாசனத்தில் இருக்க உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்கிறது யாரு? உங்களிலும் உயர்ந்த கடவுள் யாராகிலும் இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறேன். தர்மா, அப்படி உயர்ந்த கடவுள் யாரும் இல்லை. அப்படி தாங்கள் கீழே இருக்கக்கூடிய நேரம் உயர்ந்த சிம்மாசனத்தில் இருப்பது யார் என்று தான அறியும்படி கூறு. உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியது உன்னுடைய பங்காளியான பெரியப்பா பிள்ளை துரியோதனுடைய ஆவியானது. என்ன சொல்லுகிறாய்? என் பங்காளி துரியோதனனுக்கு உயர்ந்த சிம்மாசனம் கொடுத்திருக்கிறாயா? ஆமா. இது என்னையா நீதி இருக்கிறது? இது என்னையா நேர்மை இருக்கிறது? பூலோகத்தில் தான் அதர்மமும் கர்வமும் தலை துவங்கி இருக்குது என்றால் இந்த சொர்க்கலோகத்தில் இத்தன்மையான அதர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் உயர்ந்த சிம்மாசனம் கொடுத்து வைத்திருக்கிறாயே, அவன் எத்தன்மையானவன் என்பது உங்களுக்கு தெரியுமா?
அவன் எத்தன்மையான கொடிய செயல்களை செய்தான் என்பதை அறிந்தாய் ஆண்டவாணி. ஒரு பெண் என்று பாராமல் 60 படியேத்தி மானத்தை காக்கக்கூடிய ஆடையை கலத்தி அகுமானம் செய்தவன் அவன். ஒரு அண்ணன் மனைவி என்றால் தாய்க்கு சமம் என்று சொல்வார்கள். உலகமே மதிக்கக்கூடிய பாஞ்சாலியை 60 படியேத்தி ஆடையை கலத்தி அகுமானம் செய்த அந்த துரோகிக்கு கொடுத்திருப்பதை என்னையா நீதி? இது இதுதான் உங்களுடைய நேயமா? இதுதான் நேர்மையா? இதுதான் சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய நன்மையா சாமி? இச்சபையிலே தர்மராஜன் பேசுவது அனைவரையும் வீர்ப்படையும்படியான வார்த்தைகள். ஆமா, இதுக்கு நாம சொன்னா அவர் கோபத்தை தணிக்க முடியாது. ஆமா, நீதி நெறியோடு ஆட்சி செய்யக்கூடிய அவருடைய தந்தையான யமதர்மனை இதுக்கு பேசட்டும். அவர் தந்தை அரைக்கடவுளே, அவருக்கு பதில் சொல்லட்டும். தர்மா, அப்பா நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது? அவரை குத்தி காட்டும் போல இருக்கிறது. அது அல்ல நியாயம். நியாயம் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். இப்போது ஒரு மாரியம்மன் திருவிழா செய்கிறார்கள். செய்யட்டும். அந்த திருவிழாவிலே ஆடை கொண்டு போய் வெட்டுகிறார்கள், பலி கொடுக்கிறார்கள். அந்த ஆடை வெட்டுவன் குற்றவாளியா? அந்த பாவம் யாருக்கு சேரும்? தந்தையே, ஆடை கொண்டு வந்து வெட்டினால் அந்த திருவிழாவுக்கு சென்று சந்தையிலே ஆடை பிடித்து கொண்டு வந்து அந்த ஆட்டை பலி கொடுத்தால் அந்த பாவம் யாருக்கு சேரும்? இது என்ன அப்பா நீதி? நான் சொல்லுகிறேன் கீழ் சொல்லு. அந்த பாவம் யாரை சேரும் தெரியுமா? அந்த ஆடை வெட்டுகிறான் பார், அவனை சேரும் அந்த பாவம். அதுதான் இல்லை. எப்படி? இடையில இருந்து சொல்லி கொடுத்தார் அல்லவா, தரவு சொல்லி வாங்கி கொடுத்தார் அல்லவா, இதை கொண்டு போய் வெட்டு, இந்த ஆடை பிடித்து செல் அப்படி என்று. அதை கொண்டு போய் வெட்ட சொல்லி சொல்றானே அவன் யாரு? தரகன். அந்த தரகனைத்தான் சேரும். சந்தையில் சென்று இந்தந்த ஆடு பசை இருக்கிறது, இது ருசி இருக்கிறது, இதை இதை கொண்டு சென்று வெட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாவமும் புண்ணியமும் கை காட்டிய தரவனை சேரும். ஆமா, அதனால் அது போல துரியோதனனுக்கு கை காட்டி சொல்லி கொடுத்தது யார்? யாரு? ஜகுனி. சரி, துரியோதனனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால ஜகுனி சொன்னா துரியோதனன் செஞ்சான். எல்லா பழி பாவம் பூரா ஜகுனியை சேர்ந்தது. ஆனா துரியோதனன் ஒரு பாவமும் செய்யவில்லை. நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய எனது தந்தை யமதர்மராஜன் உரைத்தவாறு. ஆமா, துரியோதனன் உத்தமன். ஆமா, இந்த உத்தமன் ஒருபோதும் தவறு செய்ய கிடையாது. ஆமா, தவறு எல்லாம் தூண்டி செய்ய வைத்தவன் சகுனி. ஆமா, துரியோதரன் நல்லவன் என்று உன் நாவிலே சொல்லியிருக்கிறாய். ஆமா, அகட்டும் அப்பா. நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. இருப்பினும் உன்னுடைய வார்த்தைப்படி நடக்கட்டும். அவனுடைய சமாதானத்தில் அமருங்கள் சாமி. தர்மா, அண்டவா, என் தந்தை சொல்லிய பிரகாரம் துரியோதரன் நல்லவனாக இருக்கட்டும் அல்லது கெட்டவனாக இருக்கட்டும், அதை தேவையில்லை. நான் சொர்க்கத்தை தேடி வந்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு பதவி கொடுங்கள். தர்மா, உனக்கென்று இங்க புஷ்ப விமானம் ரெடியாக இருக்கிறது. அதில் சென்று வணங்கி கால் வைத்ததே உண்டான உன்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் விடும். சென்று வா. எனக்கென்று புஷ்ப விமானம் இருக்கிறதா? இந்த புஷ்ப விமானத்தை கால் வைத்தால் நான் சொர்க்கம் அடைந்து விடுவேனா? தடை இல்லை. ஆகட்டும் சார், சென்று வா. இதோ நான் புஷ்ப விமானத்தை நான் ஏறுகிறேன். அண்டவா, நீ சொல்லிய வண்ணம் நான் புஷ்ப விமானத்தை கால வைக்கக்கூடிய நேரம் என் தம்பிமார்களும் என் மனைவியானவளும் அண்ணா அண்ணா என்று நாதா நாதா என்று அழும் குரல் கேட்கிறது. என் தம்பிமார்களே, காண்பதற்கு ஒரு வழிவகுக்க சொல்லுங்கள் சாமி. தர்மா, சொர்க்கம் செல்லக்கூடிய நேரம் மனதிலே வேறுபாடான எண்ணம் இருக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி நேராக தடை என்று வராமல் நேராக செல். சொர்க்கம் சென்று விடலாம். அப்படியாகட்டும். நான் இதோ நான் செல்கிறேன். தடையில்லாமல் நேரா சென்றால் சொர்க்கம் என்று மும்மூர்த்திகள் உரைக்கிறார்கள். அண்ணா அண்ணா என்று தம்பிமார்கள் அழுகிறார்கள். ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு முறைதானே பிறக்கிறோம், மறுமுறை பிறப்பது கிடையாது. அண்ணன் தம்பிகளாக பிறப்பது ஒரு முறை. அழுங்குரலை கேட்டு நாமல் சொர்க்கம் செல்வதா? தம்பிமார்களை பிரிந்து நாமல் அழுங்குரல் கேட்கிறது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. இருப்பினும் நம்ம தம்பிமாரை காணலாம், பிறகு பார்க்கலாம் சாமி. தர்மா, நீ சொல்லிய வண்ணம் நான் சென்றால் என் மனம் இடம் கொடுக்கவில்லையா? என் தம்பிமார்கள் அழும் குரல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிய காதிலே கேட்கிறதே தவிர
அவங்களுடைய உருவம் என் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு முறை என் தம்பிமார்களை காண்பதற்கு எனக்கு ஒரு வழிவகை செய்து தாருங்கள் சாமி. அப்படி அவர்களை பார்க்க வேண்டுமே ஆகில் சொர்க்கவாசல் தளபதியாக அதாவது சூரிய குலத்திலே பிறந்த அரிச்சந்திரன் இருக்கிறார். அவர் தரிசனம் கிடைத்தால் இறந்த தம்பிமாருடைய உருவம் உன் கண்ணுக்கு தெரியும். சென்று வா. தர்மராஜனை அரிச்சந்திரன் இடத்திலே தரிசனம் கண்டு வரும்படி அழைத்து சென்று வா. அப்படியே ஆகட்டும். புறப்படு. என் தம்பிமார்கள் அனைவர்களும் இறந்து விட்டார்கள். நான் சொல்ல சொர்க்கம் செல்லக்கூடிய நேரம் குரல் ஓசை அழும் குரல் ஓசை மட்டும் கேட்கிறது. உருவம் தெரியவில்லை. உன்னுடைய தரிசனம் பெற்றால் தம்பிமார்கள் என் கண்ணுக்கு தெரிவார்கள் என்று கடவுள் உரித்திருக்கிறார்கள். அதனால் உன் தரிசனத்தை காண வந்திருக்கிறேன் ஐயா. என்னை சொர்க்கவாசல் இந்த துறைமுகத்தை பார்த்தால் முழு உருவத்தை யாராலும் காண முடியாது. வெண்கரை வளைத்திருக்கிறேன். இந்த வெண்கரையில் என் இடதுக்கால் தெரிகிறவர்களை காமிக்கிறேன். வேணுமென்றால் தரிசனம் பெற்று பார்த்திருக்கோள். கடவுளை காண வேண்டுமே என்றால் கடக்கன் பார்வை இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முழு உருவம் தெரியாவிட்டால் என்ன? உன்னுடைய கட்ட விரல் தெரிந்தால் அதுவே எனக்கு பாக்கியம். என் தம்பி மகளை கண்டுவிடுவேன். இதோ நான் பார்க்கிறேன். பாவி குருந்துராகி என்னுடைய கண் பார்வை பட்ட உடனே உன் கட்ட விரல் என்று கரியாடு தீந்து விட்டது என்று சொல்லுகிறாயே. அப்படி கரு என்று தீய்வதற்கு காரணம் என்ன? நீ பொய் சொன்னவன். எப்பே சொன்னேன்? எதற்காக சொன்னேன்? எந்த இடத்திலே நான் பொய் உரைத்திருக்கிறேன்? தர்மராஜன் உத்தமன் என்று உலகம் சொல்லுகிறது. நான் என் நாவிலே இருந்து பொய் சொன்னேன் என்று உரைப்பது என்ன நியாயம்? பதினைஞ்சாவது நாள் சண்டையில் அர்ஜுனனுக்கும் உங்களுக்கு குருவாக விளங்கும்படியான டோனருக்கும் அமோக சண்டை நடந்து விட்டது. அன்ற நாளையில் துரியோதனன் சேனையிலிருக்கும் பட்டத்தை கூறி யானைக்கு அற்புதம் ஆணுக்குஞ்சா என்று பேர், டோனரோட மகனுக்கு அற்புதம் ஆணுக்குஞ்சா என்று பேர். நீ குருத்ரோகி இந்த சொர்க்கவாசல் உனக்கு இடமே கிடையாது. என் மூஞ்சில முழிக்கிற போ. அந்நாளையில் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நான் உரைத்தேன். அப்படி உரைத்தபடியால் உருவானவர் மடிந்தார். கடவுள் சொன்னார் அன்னைக்கு நான் சொன்னேனே தவிர என்ன ஆவால் நான் உரைக்கவில்லை. இருப்பினும் நடந்தது நன்மைக்காக இருக்கட்டும். நான் முன்மூர்த்தி இடத்திலே செல்லுகிறேன். சாமி அண்டவா, எங்கே புஷ்ப விமானம்? புஷ்ப விமானத்தை தாருங்கள், நான் சொர்க்கம் செல்லுகிறேன். தர்மா, உனக்கு உலகம் பற்றிருக்கிறது. தம்பிமார் பாசம் என்று பற்றி இருக்கிறதுனால இந்த புஷ்ப விமானம் மாயா மறைந்து விட்டது. எது விமானம் இல்லை, நீ சொர்க்கம் போக முடியாது. புஷ்ப விமானம் இல்லையா? ஆமா. அண்டவா, மும்மூர்த்தி கடவுளர்களே, இது என்ன இது வார்த்தை? புஷ்ப விமானம் இல்லை, உனக்கு சொர்க்கத்தில் இடையில்லை என்று சொல்லியிருக்கிறாயே. நான் சொர்க்கமும் செல்லாமல், நான் பூலோகமும் போகாமல் நான் போகக்கூடிய நிலைதான் என்ன ஐயா? நீ சென்று கலியுகத்திலே கல்சிலையாக அமர்ந்து உலக மக்களுக்கு நல்லாட்சிகள் வழங்கக்கூடியவர்கள் நல்ல வரத்தை தந்து அடுத்த யுகத்தில் கடவுளாக இருந்து காட்சி அளித்து வா. அடுத்த யுகத்தில் நீ தெய்வம் பதவி அடைவாய். இந்த கலியுகத்தில் நான் கல்சிலையாக அமர்ந்து மக்களுக்கெல்லாம் வரமளித்தால் அடுத்த பிறவியில் தான் எனக்கு சொர்க்கமா? ஆமா. அண்டவா, அப்படி நான் கலியுகத்தில் சென்று கல்சிலையாக அமர வேண்டுமேயானால் மும்மூர்த்திகளாகிய மூன்று பேரிடத்திலும் நான் மூன்று வரத்தை கேட்க போகிறேன். அப்படி முதல் கேட்கக்கூடிய வரம் என்ன கேள்? நான் கடவுளாக கலியுகத்தில் நான் அமர வேண்டுமேயானால் வருட ஒரு முறை கோவில் நான் எங்கெங்கெல்லாம் அமருகிறேனோ அந்தந்த இடத்தில் பாஞ்சாலயம் ஆலயம் என்ற உட்படம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்தில் நாங்கள் எப்படி இந்த மண்ணுக்காக 18 வருடமாக சண்டை போட்டு பாரத போரை முடித்தமோ அந்த 18 வருடத்தை 18 நாளாக சுருக்கி பகலிலே மகாபாரத சொற்பொழிவும் இரவிலே எங்களைப் போல் வேடம் தரித்து நாடகத்தை நடத்தி வந்தால்
எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அது போல எனக்கு ஒரு வர வேண்டும் சாமி. முதல் வரமாகவே நீ அமர்ந்திருக்கும் இடமெல்லாம் உலக மக்கள் கலியுகத்த மக்கள் எல்லாம் வருட ஒரு முறை இந்த மகாபாரத சரித்திரத்தை நடித்து வருவார்கள். முதல் வரத்தை தருகிறேன். இரண்டாவது வரம், நான் அமரக்கூடிய இடத்தில் எந்த சிலையை வேண்டுமென்றாலும் எங்க வேண்டுமென்றாலும் எடுத்து செல்லலாம். ஆனால் தர்மராஜன் சிலை ஆலயத்தை விட்டு வெளியே வராதபடி ஒரு வரம் கொடுங்கள். அப்படியே வரம் தந்தேன். மூன்றாவது வரம் என்ன? அப்படி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது வரம், அப்படி நான் தர்மராஜன் சிலை வெளியே வர வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆலயத்தில் இருந்து தர்மராஜன் சிலையானது கோவிலே இருந்து வெளியே வந்தால் தர்மராஜன் சிலை எவ்வளவு தூரம் எடுத்து செல்கிறார்களோ அவ்வளவு தூரம் பச்சை பந்தல் போடணும். வான வேடிக்கு தர்ம கஞ்சி ஏராளமாக ஊத்தணும். தர்ம தானங்கள் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னை தூக்கி தலைமையில் வைத்து செல்றக்கூடிய நேரத்தில் ஒரு அடிக்கு ஒரு தேங்காய் உடைத்து கற்பூர ஆராதனை காட்டி தீப ஆராதனையோடு எடுத்து செல்ல வேண்டும். ஒரு அடிக்கு ஒரு தேங்காய் உடைத்து தான் என்னை வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர மத்தியில் எடுக்காதபடி எனக்கு ஒரு வர வேண்டும் சாமி. அப்படியே மூன்று வரம் தந்துவிட்டோம். மூன்று வரம் மும்மூர்த்திகள் இடத்திலே வாங்கியிருக்கிறேன். இந்த கலியுக பிறந்தபடியால் நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆசைப்படுகிறேனோ அங்கெல்லாம் என் தம்பிமார்களோடு நான் கல் சிலையாக அமருகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா. ஆகட்டும், சென்று வா. வாழ்க வளமுடன். தெரியாதுனா நாட்டிலும் அன்னவன் கெட்டவன் என்று தூஷித்து பேசினார். அவையா இருக்கிற போதும் இவன் நல்லவன் கையாது எந்த பதவி கொடுத்திருக்கிறீங்களே என்று உங்களையுமே தூஷித்து விட்டார். எனக்கென்று என்ன பதவி கொடுத்தாலும் சரி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். கொடுங்கள் சாமி. துரியோதனா அண்ணவா, இந்த சொர்க்கத்தில் உனக்கும் இடமில்லை, இன்னொரு பிறவி பிறக்கணும் நீ. அண்ணவா, இடமில்லை என்று சொல்கிறாயே. இறந்த பிறகு ஆவியா 35 வர காலமா காற்று நேற்றிலும் காலகட்டத்தில் அடித்து தவித்து வந்திருக்கிறேன். ஆமா, இப்பயும் எங்க போடு சாமி? இன்னொரு பிறவி ஒன்று நீ பிறக்க வேண்டும். ஆமா, என்ன பிறவி? நீ பெரிய ஆண்டவனாக பிறக்கணும். கலியுகத்துல பிறந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இத்தனை உலகமெல்லாம் உன்னை துரியோதரன் கெட்டவன் கெட்டவன் என்று எப்படி பெயர் அவப்பெயர் வந்ததோ கலியுகத்திலே உன்னை உலகமெல்லாம் பெரியாண்டவன் சாமி நல்லது நன்மை என்று சொல்ல வேண்டும். சென்று மண்ணுக்காக ஆசை வைத்தார். ஆமா, மண் சிலை. ஆமா, கேட்டவருக்கு கேட்டவரம் அலி என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, இதா என் கடவுள் என்று மக்கள் என்னை பணிந்து போட்டி வணங்கினால் கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுப்பேன். யாரும் என்ன வணங்க விட்டால் நல்லவன் என்று எப்படி நான் பேரெடுக்க போகிறேன்? நான் கடவுள் என்று இந்த உலகத்துக்கு எப்படி தெரிய போகிறது? பயப்படாதே, நீ எப்படி ஆணை சேனை வான வேடிக்கையோடு 32 வாத்தியம் முழங்க இந்த அரசாட்சியிலே உயர்ந்த சிம்மாதனத்தில் அமர்ந்திருந்தாயோ அதை போல எத்தனை வருடம் ஆனாலும் சரி, 5 வருடம் ஆகலாம், 7 வருடம் ஆகலாம், 35 வருட காலம் ஆனாலும் உன் பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னை பெரும் விழாவாக உன்னை கொண்டாடுவார்கள். கொண்டாடிய போது பெரிய ஆண்டவன் இடத்திலே சென்றேன், என் குறைகள் எல்லாம் தீர்ந்தது, எனக்கு பிள்ளை பாக்கியம் கிட்டியது, என் வியாதி எல்லாம் தீர்ந்தது என்று சொல்லி உலக மக்கள் எப்படி உன்னை புகழ்ச்சியாக பேசுகிறார்களோ அதன் பிரகாரம் தான் உனக்கு எந்த பதவி என்று கொடுக்க முடியும். கலியுகம் முடியும் வரை நீ கலியுகத்திலே சென்று உனக்கும் மண் சிலை தான், நீ மண் மீது ஆசைப்பட்டவன், அதனால் மண் சிலை போட்டு உன்னை வணங்குவார்கள். யுகம் முடிந்த பிறகு வா, இந்த சொர்க்கத்தை தேடி. அப்படியே சென்று கலியுகத்தில் மண் சிலையை அமர்ந்து காட்டவைக்கு காட்ட வரத்தை கொடுத்து நல்லவன் என்று பேரை எழுத்து கலியுகமே அறிந்த பிறகு மீண்டும் இந்த சொர்க்கத்தை தேடி வருகிறேன். திருமூர்த்திகளாகிய நாம் எல்லாம் எங்கெங்கே விருப்பம் இருக்கிறதோ அங்கெங்கே சென்று கல் சிலையாக அமர்ந்து கலியுக மக்களுக்கு காட்சி அளித்து வரலாம். கலியுகம் முடிந்த பிறகு மறுபடி இதை போல சொர்க்கத்திலே ஒன்றாக சேரலாம் என்று என் மனக்கருத்து. உன் எண்ணத்தின்படியாகவே நடக்கட்டும். அனைவர்களும் அவரவர் இருப்பிடம் சென்று கல் சிலையாக அமர்ந்து கலியுகத்த மக்களுக்கு கடவுளாக காட்சியளிக்கலாம். அப்படி ஆகட்டும், சென்று வரலாமா?